சுத்தசத்வகுருத்தம்சம் சுசக்கரவரதாக்ரஜம் கருணாகர சூரீந்திரம் ஸ்ரீவாச ராகவம் பஜே. கோதா கபோல பரிச்சும்பனதக்ருதார்த்தம் தத்தந்த சந்தசனத பரமாபிராமம் பிம்பாதரம் லசதி ரங்கபதே த்வதீயம் சேதோ விதாய விவசம் மம தர்ஷனீயம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று திருப்பாவையின் 13வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல் 5 பாசுரங்கள் முதல் பகுதி பரமாத்மாவின் தன்மையை சொல்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த பகுதியாக 6 பாட்டிலேருந்து 15 பாட்டு வரை ஜீவாத்மாவின் தன்மைகளையெல்லாம் பாசுரங்களிலே ஆண்டாள் நமக்கு காட்டி வருகிறாள். அதில் இந்த 13 பாசுரம் அது ஜீவாத்மாவின் என்ன தன்மை சொல்கிறது, இந்த ஜீவாத்மா பகவானிடத்தில் எப்படி பக்தியாக இருக்கணும்னா, இந்த பாசுரத்தில் பாருங்கள், அந்த தோழியை அழைக்கும்போது போதரி கண்ணினாயின்னு அழைத்தான். ஜீவாத்மா ஒத்தோறும் போதரி கண்ணினாயாக இருக்கணுமா? இது என்ன போதரி கண்ணினாய்னா என்ன அர்த்தம்னா, போதுனா மலர்னு அர்த்தம், அரினா அதை அறிதல்னு அர்த்தம். போது அரி கண்ணினாய்னா பூ பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுலையே கண்ணாக இருக்கணுமா, போது அறிவதிலேயே கண்ணாக இருக்க வேண்டும். போதுனா புஷ்பம், அறிதல்னா அதை பறித்து மலையாக தொடுத்தல், கண்ணினாயினா அதிலேயே கண்ணாக இருக்கிறது. சொல்கிறோம் இல்லையா, கடமையிலே கண்ணாக இருக்கிறார்னு. இந்த ஜீவாத்மா பகவானை மகிழ்விக்க வேண்டுமென்றால், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகற்பூவும் கொடர்ந்தேன் இன்றுவை சூட்டவாவென்று, இப்படி புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தல், அது பகவான் ரொம்ப உகக்கக்கூடிய கைங்கரியம், நல்ல வாசனை மிக்க பூக்கள். ஏன்னா வாசனை இல்லாத புஷ்பங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. அதனால் நறுமணம் உள்ள புஷ்பங்களாக, அதுவும் நாமே ஒரு தோட்டம் அமைத்து அதிலேருந்து புஷ்பங்களை சேகரித்து அதை நாரில் மாலையாக தொடுத்து, ஏன்னா நூலுக்கு கொஞ்சம் ஆச்சாரம் கம்மி, நாரில் மாலையாக தொடுத்து அதை பகவானுக்கு சமர்ப்பித்தால் அதை விட சிறந்த கைங்கரியம் கிடையாது. தொண்டரடி புடியாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமலை அனந்தாழ்வானும் செய்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம், பெருமாளுக்கு பூ தொடுத்து சமர்ப்பித்தல். அதனால் ஜீவாத்மா என்ன பண்ணணும்னா, புஷ்ப கைங்கரியம்ங்கிறது உபலட்சணம், இது போல கைங்கரியத்திலேயே கண்ணாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரே லட்சியம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது. அதனால் போது அரி கண்ணினாய், புஷ்பத்தை அறிந்து சமர்ப்பிப்பதிலேயே எப்போதும் கண்ணாக கைங்கரியத்திலே ஊற்றம் மிக்கவனாக இருக்கணும் ஜீவாத்மா. அதை போதரி கண்ணினாய் என்ற அந்த தொடர் வாயிலாக இந்த பாட்டிலே ஆண்டாள் நமக்கு காட்டுகிறாள். ஆக இன்று இந்த 13வது பாசுரம் புள்ளின்வாய் கிண்டானை பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். தன்னுடைய 8வது தோழியை எழுப்பி மார்கழி நோன்புக்காக அழைக்கிறாள் ஆண்டாள். பாசுரம். புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின காண் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்பது பாசுரம். இப்போ ஆண்டாள் என்ன பண்ணா, முதல்ல அவளுக்கு நரசிம்மரை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் ஆண்டாளுக்கு வந்தது. அதனால இந்த பாசுரத்தில் நேராக என்ன பண்ணா, புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைனா, இந்த கிள்ளி களைதல்னு சொன்னால் அது மற்ற எல்லா அவதாரங்களை விட நரசிம்மருக்கு தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பொதுவாக கிள்ளுதல்னா என்ன சொல்லுவோம், யாராவது இந்த கை விரல் நகத்தை வச்சு கிள்ளினாங்கன்னா அதைத்தான் கிள்ளுதல்னு சொல்லுவோம். கிள்ளி களைதல்னா அப்படி நகத்தால் கிள்ளுவது போலவே எதிரியை அழித்தொழித்தவன் அர்த்தம். பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையும் பாருங்கள், நகத்தால் யாரையாவது அழிச்சாரா? நகத்தால் கிள்ளின ஒரே அவதாரம் நரசிம்ம அவதாரம் தான். அதனால தான் மத்வாச்சாரியார் நரசிம்ம நகஸ்துதின்னு ஒரு துதி எழுதினார். அந்த துதி முழுக்க என்னென்னா நரசிம்மரை பற்றி இல்லை, அவரோட நகத்தை பற்றி. அவருக்கு நகம்தான் ஆயுதம். அப்போ கிள்ளி களைந்தான்னா அது நரசிம்மர் தான். யாரை கிள்ளி களைந்தார்னா, பொல்லா அரக்கனை, அதாவது ஹிரண்யகசிப்பு என்ற ஒரு பொல்லாதவன். ஆனால் அவன் அசுர குலத்தில் பிறந்தவன். அவன் அரக்கன்னு சொல்லலாமானா, அரக்கர் குலத்தில் அவன் பிறக்கவில்லை, ஆனால் அரக்கன் தன்மை என்று சொல்வார்கள், அரக்க குணம் ராட்சச குணம்போம். சில பேரை பார்த்தாலே சொல்லுவோம், அவனா அவன் ரொம்ப ராட்சசண்டாம்போம். அதுக்காக ராட்சசர்கள் என்றால் ஹேத்தி பிரஹேத்தி என்பவருடைய வம்சத்திலே வந்தவர்கள். அப்படி பார்த்தா இரண்யகசிப்பு அவங்க வம்சத்தில் வரல,
அவன் கஷ்யபருக்கும் திதிக்கும் மகனாக அசுர குலத்தில் பிறந்தவன் தான். ஆனால் ராட்சச தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா, சில பேரை பார்த்து சொல்கிறோம் இவர் ராட்சசி இவர் ராட்சசருங்கிறோம். அப்போது ஒரு இன்னாருக்கு மகனாக பிறந்தா தான் அரக்கன் ராட்சசன்னு இல்லை, அந்த தன்மை இருப்பதை வைத்து சொல்கிறோம் அல்லவா. அப்போ இரணியனுக்கு இல்லாத ராட்சசத்தனமா, அப்போ பொல்லா அரக்கன் தான் அவன். அப்போ பொல்லா அரக்கனாகிய இரணியனை கிள்ளி கடைந்தானை நரசிம்மராக அவதாரம் பண்ணி தன்னுடைய நகத்தாலே கிழித்து வதம் பண்ணிட்டார் பெருமாள். அது மட்டுமா, அவர் என்ன பண்ணார், புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை. அதே நரசிம்மர் புல் ஒரு பறவை, அந்த பறவையின் வாயையும் கிழித்தாராம். இந்த விஷயம் மட்டும் ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்றேன், நோட் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இதே விஷயம் சைவ நெறியில ஒரு மாதிரி சொல்லப்படுகிறது, நாம் எல்லார் கொள்கைகளையும் மதிக்கிறோம். அதே சமயம் இந்த இடத்துல எப்படி இருக்கோ இந்த கோணத்தில் மட்டும் அணுகுகிறோம். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிடுவா, அவாவாளுக்கு முகநூல் அங்கங்கே ஏதாவது சண்டை போடணும்னு தோன்றதுன்னா நம்மளோட பேச்சை எடுத்து கட் பண்ணி போட்டு தோபார் இவர் ஒன்று சொல்லியிருக்கார் இதை உரிச்சு ஒரு சர்ச்சையும்பா. நாம் யாருமே அந்த சர்ச்சைக்கு போகிறவாளே கிடையாது, நமக்கு பகவானை அனுபவிக்கணுங்கிறதா முக்கியம். இங்கே 1.5 மணி நேரம் உட்காந்தோமா, வெளியில் உட்காந்து ஒம்பு பேசுறதுக்கு பதில் பகவானை அனுபவிச்சோன்னு அந்த அனுபவம் தான் முக்கியம். ஸோ இதோட வேற வெர்ஷன் சொல்றவாளுடைய கொள்கையை நாம் உடனே இப்போ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இது இடம் இல்லை, இது அதுக்கான ஃபாரமும் இல்லை, அதுக்கெல்லாம் சதஸ் இருக்கு. ஆனா புள்ளின் வாய் கீண்டானை நரசிம்மர் ஒரு பறவையை கிழிச்சார். எங்கன்னா தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், நரசிம்மர் ரொம்ப கோபமா இருக்கார், இந்த கோபத்தை அடக்கணும்னு சரபம் என்று ஒரு பறவையை நரசிம்மர் மீது ஏவுகிறார்கள். அப்போ நரசிம்மர் அந்த பறவையை துவம்சம் பண்ணார்னு கூரத்தாழ்வான் பாடியிருக்கிறார். ராமானுஜருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம் என்ற துதியில ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார். கிரீடா விதேகே பரிகர ஸ்தவயா துமாயா சாமோகினி ந கதமஸ்ய து ஹந்த ஜந்தோஹோ ஹை மர்த்திய சிம்ஹ வபுஷஸ்தவ தேஜசோம்சே சம்புர் பவன்ஹி ஷரபஹா ஷலபோ பபூவன். தேவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ நரசிம்மரை அடக்க போறேன்னு சொல்லி சரபம்னு ஒரு பறவையை ஏவினார்கள். ஆனால் நரசிம்மா நீ அப்படி நெருப்பு போல் நின்றாய், உன்னுடைய தோற்றத்தை பார்த்ததும் அந்த சரபம்னு வந்த பறவை ஷலபமாக மாறிடுத்துனார். ஷலபம்னா விட்டில் பூச்சின்னு அர்த்தம். அப்படி தேவர்கள் உன்னையே அழிக்கணும்னு நினச்சி ஒரு பறவையை உருவாக்கி அனுப்பினா, நீ அந்த பறவையை துவம்சம் பண்ணிவிட்டாய். அப்புறம்தான் தேவர்கள் திருதினார்கள். புல்லுனா பறவைன்னு அர்த்தம், புல்லின் வாய் கீண்டானை தேவர்கள் தன் மீது ஏவி அந்த பறவையையும் வீழ்த்தினார் நரசிம்மர். அது மட்டும் இல்லை, பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை, பொல்லாத அரக்கர் ஸ்வபாவம் கொண்ட ராட்சசன் அதாவது அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் ராட்சச தன்மை கொண்ட இரண்யகசிபு இருக்கானே அவனை தன் நகத்தாலே கிள்ளி எறிந்தார். அப்போ புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கடைந்தானை. அந்த இரணியன் எவ்வளோ பொல்லாதவன்னா, இதை கம்பர் இரணியவதை படலத்தில் பாடுறார். கம்ப ராமாயணத்தில் விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொல்வதாக இரணியவதை படலம்னு ஒரு படலமே நரசிம்மர் சரித்திரத்தை கம்பர் பாடினார். அங்கே சொல்கிறார், இந்த இரணியன் இருக்கானே நான் தான் கடவுள்னு சொல்லிண்டு யாரும் பகவானை வழிபடக்கூடாதுன்னு சொல்லிண்டு மொத்த உலகத்தையும் ஆள்கிறானாம். அவன் எப்படி ஆட்சி செய்தான்னா, மரபின் மா பெரும்புறக்கடல் மஞ்சனம் மருவி அரவின் நாட்டிடை மகளிரோடு இன்னமுது அருந்தி பரவும் இந்திரன் பதியடை பகல் பொழுது அகற்றி இரவின் ஓலக்கம் நான்முகன் உலகத்துள் இருக்கும். இவன் எல்லா பிரபஞ்சத்தையும் ஆள்றானா இரணியன். அதனால காலையில் குளிக்கணும்னா பாதாளத்துக்கு கீழே கடலில் போய் குளிப்பானோம், பாதாளத்தில் உள்ள கடலில். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிக்கணும், அதுக்கு நாகலோகம் கீழே பாம்புகள் வசிக்கும் நாகலோகத்தில் போய் அலங்காரம் பண்ணிப்பானாம். சாப்பிட்ணும், அதுக்கு தேவலோகத்தில் இந்திரனோடு சரிசமமாக உட்காந்து சாப்பிடுவானாம். அதுக்கப்புறம் தூங்கணும், பிரம்மாவின் சத்தியலோகத்தில் போய் தூங்குவானாம். அப்போ ஒரு நாள் பொழுதை எப்படி அமைச்சுருக்கான் பாருங்க, பாதாளத்தில் போய் குளிப்பேன், நாகர்களோட ட்ரெஸ் பண்ணிப்பேன், இந்திரனோட சாப்பிடுவேன், பிரம்மாவோட போய் தூங்குவேன்னு இப்படி அமைத்து கொண்டிருந்தான். இவனை யாரும் அசைக்க முடியாது, ஏன்னா பிரம்மாவிடம் இருந்து பல வரங்கள் வாங்கிட்டான். யார் யாரெல்லாம் என்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பெண்ணில் பேரெழில் ஆணில் அலியினில் பிரிதும் உள் நிற்கும் உயிர் உள்ளதில் இல்லதில் உளவான் கண்ணில் காண்பன கருதுவ யாவினும் கழியான் மண்ணில் சாகிலன் வானிலும் சாகிலன் வரத்தால். ஆண் பெண் இது தவிர்த்த 3ம் பாலினம் யாராலும் மரணம் வரக்கூடாது.
அப்புறம் உயிருள்ள பொருளாலும் மரணம் வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலும் மரணம் வரக்கூடாது, கண்ணால் காணும் பொருளாலும் மரணம் வரக்கூடாது, மனதால் நினைத்து பார்க்கக்கூடிய பொருளாலும் மரணம் வரக்கூடாது, பூமியிலும் மரணம் வரக்கூடாது, வானத்திலும் மரணம் வரக்கூடாது, தேவராயினர் ஏவரும் சேனடை திரியும் யாவரேயும் மற்ற எண்ணுதற்கு அரியராய் நின்ற இயன்ற கோவை மால் அயன் மானிடன் யாவரும் கொல்ல ஆவி தீர்கிலன் ஆற்றலும் தீர்கிலன் அனையான். தேவர்கள் கொல்லக்கூடாது, மனிதர்கள் கொல்லக்கூடாது என்று அடுத்த வரம். நீரில் சாகிலன் நெருப்பினும் சாகிலன் நிமிர்ந்த மாருதத்தினும் மண்ணின் மேல் எவற்றினும் மாளான் ஓரும் தேவரும் முனிவரும் பிறர்களும் உரைப்ப சாரும் சாபமும் அணையவன் தனை சென்று சாரா. மண்ணிலையும் மரணம் வரக்கூடாது, வானத்திலையும் வரக்கூடாது, காற்றாலும் மரணம் வரக்கூடாது, தண்ணீராலும் மரணம் வரக்கூடாது, நெருப்பாலும் மரணம் வரக்கூடாது. இந்த முனிவர்கள் யாராவது சாபம் கொடுத்தா அந்த சாபமும் என்ன ஒன்றும் பண்ணப்படாதுன்னு வரத்தை வாங்கி வச்சிருக்கான். இது மட்டுமா, உள்ளும் சாகிலன் புறத்தினும் உலக்கிலன் உலவா கொள்ளை தெய்வ வான்படைக்கலம் யாவையும் கொல்லா நள்ளில் சாகிலன் பகலிடை சாகிலன் நமனார் கொள்ளச் சாகிலன் ஆறினி அவன் உயிர் கொள்வார். வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாது, மேலும் தேவர்களுடைய அஸ்திரங்கள் எதனால் தாக்கினாலும் மரணம் வரக்கூடாது, அதுக்கப்புறம் நள் இரவிலும் மரணம் வரக்கூடாது, பகலிலும் மரணம் வரக்கூடாது, யமனே வந்து பாசக்கயிற்ற வீசினாலும் மரணம் வரக்கூடாது. சரியா போச்சு போ, இதுக்கு மேலே இவனை யார் கொல்றது? இத்தனை வரங்களாம், இது அத்தனையும் கம்பர் பாடியிருக்கார் இரணியவதை படலத்தில், இத்தனை வரங்கள் வாங்கி வச்சிருந்தான். ஆனால் இப்படிப்பட்டவனுக்கு ஒரு மகன், பெரிய முனிவருக்கு கூட இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க மாட்டான். இந்த பாவி துஷ்டன் நான் கடவுள்னு சொல்லிட்டு கடவுளை யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வரம் வாங்கி வச்சிருக்கானே, இவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆயவன் தனக்கு அருமகன் அறிஞரின் அறிஞன் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயான் நாயகன் தனி ஞானி நல்லறத்துக்கு நாதன் தாயின் மண்ணுயிர்க்கு அன்பினன் உளனொரு தக்கோன். இவனுக்கு ஒரு அருமகன் பிறந்தானே, எத்தனை ரிஷிகள் எவ்வளவு வருஷம் தபஸ் பண்ணாலும் இப்படி ஒரு பையன் பிறப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு மகன் இவனுக்கு பிறந்தான். அவன் ஞானிகளை விட சிறந்த ஞானி, அவன் யாரெல்லாம் தூயவருங்கிறோமோ அவர்களை விட சிறந்த தூயவன். ஏன், வேதங்களை விட தூய்மையானவன் அந்த சிறுவன். நாராயணனை குறித்த அந்த பக்தி இருக்கிறதே, அந்த பக்திக்கு நாதன், பக்திக்கு அவன்தான் தலைவன். தாய் ஒரு குழந்தை மீது எவ்வளவு அன்பு காட்டுவாளோ அதை விட இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர் மீதும் அன்பு காட்டினான். ஏன்னா நிற்கின்றதெல்லாம் நெடுமால்னு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அவன் நாராயணனை பார்த்தான். அதனால ஒவ்வொரு உயிரிடமும் அன்பு காட்டினான். அப்படி ஒரு குழந்தை பிரகலாதன் என்ற ஒரு குழந்தை இந்த இரணியனுக்கு பிறந்தான். ஆனா இந்த இரணியனுக்கு தன்னுடைய மகன் இவ்வளவு பெரிய ஞானி பக்தன் அதெல்லாம் தெரியல. அவன் என்ன பண்ணான், நம்ம அசுர பிள்ளை தானே, போ அசுர குருகுலத்தில் போய் படின்னு அங்கே கொண்டு போய் சேர்த்தான். அங்கே போனால் அசுர குருமாரி இவனை கூப்பிட்டுங்க, வா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, இரண்யாய நமகா, உங்கள் அப்பா தான் தெய்வம், அவர் தான் உலகத்தெல்லாம் ஆள்கிறார், இரண்யாய நமகான்னு உங்கள் அப்பாவை வணங்கிட்டு பாடம் படின்னான். பிரகலாதன் சிரிச்சானா, பார் வேதங்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை நாராயணனை சொல்கிறதோ அவன் பேரைத்தான் நான் சொல்வேன், தந்தைங்கிற முறையில் இரணியனுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அதில் குறைவே இல்லை. ஆனால் அதுக்காக அவரை தான் முழுமுதற் கடவுள்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? தந்தைங்கிற அளவில் அவருக்கு மரியாதை இல்லை. இரண்யாய நமகான்னு சொல்லுன்னா பிரகலாதன் சொன்னான், நான் வேதம் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நமோ நாராயணாய என்று உரைத்து உளம் உருகி தானமைந்து இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூ நிற கண்கள் புனலுக மயிர்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அந்தணன் நடுங்கி. அவன் இரண்யாய நமகான்னு சொல்லுன்னு அந்த அசுர குருமார் சொல்றார். பிரகலாதன் என்ன பண்ணானா, ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டானா, கண்கள்லேருந்து தாரதாரையா கண்ணீர் வருகிறது, மெய் சிலிர்க்கிறது, குரல் தழுதழுக்கிறது, நமோ நாராயணாயான். பார்த்தார் அந்த குரு, அசுர குரு, அடடா இவன் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, இதை வந்து நம்ம ராஜா இரணியன் கேள்விப்பட்டா நம்ம எல்லவோ தண்டிப்பார். அவர் பயந்து நேராக இரணியன் ஓடினார். அரசே, உங்கள் பிள்ளை ஏதோ வேற மாதிரி மாற்றி சொல்கிறார். அந்த நாராயணனுங்கிற வார்த்தையை இரணியனுக்கு எதிரே சொல்லவே எல்லாரும் பயப்படுவாளாம். அதனால அவர் சொன்னார், வேற ஏதோ சொல்கிறார். ஏய் என்னடா சொல்கிறான் அப்படின்னு கேட்டான் இரணியன். நான் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்லக்கூடாதோ அதை உங்கள் பையனே சொல்கிறார். இரணியன் கூப்பிட்டாங்க, வாடா அப்படி என்னடா சொன்னேன்னு கேட்டான்.
இரணியனுக்கு நிறைய நாராயணா 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 நாராயணாங்கிறான். திருமங்கை ஆழ்வார் பாடுறார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்று அனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இரணியன் கேட்கிறான், என்னடா நான் நாராயணாங்கிறான். திருமங்கை ஆழ்வார் பாடினார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன். ஸ்கூலுக்கு குழந்தை போயிட்டு வந்தா அப்பா கேட்பார், ஏ என்னடா படித்தேன்னு கேட்பார். இந்த குழந்தையை பார்த்து அப்படி தான் இரணியன் அப்பாவும் கேட்டான். பையன் என்ன சொன்னானா, ஆயிர நாமம். அப்படியா, விஷ்ணு சகஸ்ரநாமமா சொன்னான் பிரகலாதன். ஆழ்வார் பாடுறார், ஆயிர நாமம் ஒள்ளியவாகி போத. இல்லையே, பிரகலாதன் நாராயணான் ஒரு நாமம் தான் சொன்னான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் ஆயிரம்னு பாடினார்? வேற ஒன்றும் இல்லை, அவன் ஒரு நாமம் சொன்னா ஆயிர நாமம் சொன்ன மாதிரி. ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி. பிரகலாதனை போல ஒரு குழந்தை. இதை பாருங்க, குழந்தைகள்லாம் வந்து உபன்யாசம் கேட்குறான்னா இப்படிப்பட்டவர்கள் அந்த பிஞ்சு வாயால் ஒரு முறை திருப்பாவை சொன்னால் ஆயிரம் தடவை திருப்பாவை சொன்ன மாதிரி, பிரகலாதன் வாயால் ஒரு முறை நாராயணான்னு சொன்னால் அது ஆயிரம் நாமும் சொன்ன மாதிரி. அதனால தான் ஆழ்வார் அதை அவ்வளோ தூரம் அனுபவித்து பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் முள்ளியவாகி போதன்னார். இரணியன் பார்த்தான், என்னது, எந்த நாராயணனை என்னுடைய குல விரோதின்னு நினைக்கிறேனோ அவன் பேரை என் பையன் சொல்கிறதாவது. நான் என்ன பண்ணுறேன் பார், ஏய் வாத்தியாரே இங்கே வா, என்னையா பாடம் எடுத்தேன்னா. வாத்தியார் பார்த்தார், அரசே சத்தியமாக இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி பாடலாம் நடக்க மாட்டேன். அது வேற எங்கேயோ நல்ல குருக்கிட்ட கற்றுண்டுதோ, இல்லை டிவியில் ஏதாவது நல்ல உபன்யாசம் கேட்டுதோ, இல்லை சைதாப்பேட்டையில் ராமானுஜ விஜய விலாசில் வந்து உட்காந்து உபன்யாசம் கேட்டுதோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படியெல்லாம் பாடம் எடுக்கலைன்ட்டார். இரணியன் பார்த்தான், இப்படி ஒரு மகனே எனக்கு வேண்டாம், இவனை கொன்று விடுங்கள்னா. அதனால என்ன பண்றா, பல பல ஆயுதங்களால் அசுரர்கள் அவனை தாக்குகிறார்கள். எரிந்த எய்தன வெற்றின குத்தின ஈர்த்தன படையாவும் முறிந்து நுண்பொடி ஆயின முடிந்தன முடிவிலான் முழுமேனி சொறிந்த தன்மையும் செய்தில ஆயின தூயவன் துணி ஒன்றா அறிந்த நாயகன் சேவடி மறந்திலன் அயர்த்திலன் அவன் நாமம். சில ஆயுதங்களாலே அவன் மீது எரிகிறார்கள், சில ஆயுதங்களால் அவனை குத்துகிறார்கள், சில ஆயுதங்களால் அவனை வெட்டுகிறார்கள். என்ன ஆயுதத்தால் என்ன பண்ணாலும் பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகலையாம். இதெல்லாம் எதை போல இருந்ததுன்னா, கம்பர் அழகாக உவமை சொன்னார். இது நீங்கள் பிரகலாத சரித்திரம் நிறைய கேட்டிருப்பேள், இது கம்பருடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்குங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். கம்பர் எப்போதுமே உவமைக்கோர் கம்பநாட்டாழ்வார்னு சொல்லுவார். கம்பேர் பண்ணணும்னா அது கம்பரால் தான் கம்பேர் பண்ண முடியும். அவ்வளோ அழகாக உதாரணங்கள் சொல்லுவார். வாயின் வைதன ஒத்தன அத்துணை மழுவோடு தொலைவாளும்னார். பெரிய ஞானி பண்டிதர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, ஒன்றுமில்லாதவர்லாம் பண்டிதரை திட்டினார்னா ஒன்றுமில்லாதவன் பேசக்கூடிய அந்த தூற்று வம்பு பேச்செல்லாம் பண்டிதரை எப்படி துளியும் பாதிக்காதோ, அது போல இவர்கள் எய்த ஆயுதங்கள் எதுவும் பிரகலாதனை பாதிக்கவில்லைன்ட்டார் கம்பர். அது மட்டும் இல்லை, இவனை தூக்கி நெருப்பில் போடும்னா குழியில் இந்தனம் அடுக்கினர் குன்று குன்றென குடந்தோறும் குடர்ந்து எண்ணெய் இழுது நெய் சொரிந்திட்டனர் நெருப்பு எழுந்திட்டது விசும்பு எட்ட அழுது நின்றவர் அயர் உற ஐயனை பெய்தனர் அரி என்று தொழுது நின்றனன் நாயகன் தாழினை குளிர்ந்தது சுடுத்தியே. பிரகலாதனை கொண்டு போய் நெருப்பில் போட்டாலாம். இந்த இடத்துல கம்பர் அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னார், நெருப்பில் போட்டதும் பிரகலாதன் என்ன பண்ணானா, ஹரின்னானா. ஹரின்னு சொன்னதும் என்னாச்சான், குளிர்ந்தது சுடுத்தியே, அந்த தீ அப்படியே குழுகுழுன்னு குளிர்சாதன பெட்டி ஏசி மாதிரி இருந்ததான். இது அப்படியே நம்மாழ்வார்கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் வாங்கி கம்பநாட்டாழ்வார் பாடியிருக்கார். ஏன்னா கம்பர் எப்போதுமே ஆழ்வார்கள் வழியில் போவார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம், அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய்வேவாள் எரியும் தன்காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்னும் அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் அழுது நின்றவர் அயர் உற ஐயனை பெய்தனர் அரி என்று தொழுது நின்றனன் நாயகன் தாழினை குளிர்ந்தது சுடுத்தியே. அப்போ பராங்குஷ நாயகி நம்மாழ்வாரின் பெண்பாவம் பெருமாளை பிரிஞ்ச வேதனையில நெருப்ப போய் அச்சுதான்னு சொல்லி அணைத்து கொண்டாலும், அச்சுதான்னு சொல்லி பராங்குஷ நாயகி நெருப்பை அணைத்து கொண்டாள், நெருப்பு அவளை சுடவில்லை. எதை போலன்னா, பிரகலாதன் ஹரின்னு சொல்லி நெருப்பில் விழுந்தான், நெருப்பு அவனுக்கு குழுகுழுன்னு இருந்தது. என்ன பண்ணியும் இவனை கொல்ல முடியல இரணியனால. அதனால அந்த பொல்லா அரக்கன் அசுரன்னாலும் அந்த அரக்க குணம், அந்த ராட்சச தன்மை, அந்த பொல்லாத ராட்சச குணம் படைத்த இரணியன் பிரகலாதன்ட்ட கேட்டானா, ஏண்டா என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்கிறியே, உனக்கு ஏதுடா இவ்வளோ வலிமைன்னா.
இந்த இரணியன் முன்னாடி தேவர்கள் கூட நிற்க மாட்டார்கள். நீ நின்று தைரியமா நாராயணான்னு சொல்ற, நான் அடிச்சாலும் பயப்பட மாட்டேங்கிற, சாக மாட்டேங்கிற, ஏதுடா உனக்கு வலிமைன்னா, எல்லாம் நாராயணன் தான் கொடுக்குறான், எனக்கு மட்டும் இல்லை தந்தையே உங்களுக்கே அவன் தான் வலிமை கொடுக்குறான்னா. இரணியன் பார்த்தான், எங்கடா இருக்கான் அந்த நாராயணன்னா. பிரகலாதன் சொல்றான், கம்பர் பாடல், சாணினும் உளன் ஓர் அணு ஓர் தன்மை அணுவை சத கூறு இட்ட கோணினும் உளன் மாமேரு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றென கனகன் நக்கான். இப்ப பிரகலாதன் சொல்றான், நாராயணன் எங்க இருக்கான்னு நான் கேட்கிற, எங்கே இல்லை, சாணினும் உளன், சாண அளவு இடம் எடுத்துக்கோ அதுக்குள்ள நாராயணன் இருக்கான். ஓர் தன்மை அணுவை சத கூறு இட்ட கோணினும் உளன், ஒரு அணு ஆட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆட்டம் அணுவை எடுத்துக்கோங்க, அந்த அணுவை 100 பகுதிகளாக வெட்டிப்பார், அந்த ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் நாராயணன் இருப்பான். மாமேரு குன்றினும் உளன், பெரிய மேருமலை எடுத்துக்கோ, மேருமலைக்குள்ளும் நாராயணன் இருப்பான். அப்புறம் இன்னின்ற தூணினும் உளன், இதோ உன் கண்ணெதிரே ஒரு தூண் இருக்கிறதே, இந்த தூணுக்குள்ளும் நாராயணன் இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல சொன்னான், நீ சொன்ன சொல்லினும் உளன். அப்பா இவ்வளவு நாள் வாழ்க்கையில கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை, நீ கடவுள் இல்லைன்னு சொன்ன வார்த்தையில் கூட கடவுள் இருக்கிறார்னா. ஆமா, கடவுள் இல்லைங்கிற வார்த்தையில கடவுள் இருக்கார். அது மட்டும் இல்ல, கடவுள் உள்ளிருந்து சக்தி கொடுத்தால்தான் கடவுள் இல்லைன்னு கூட நீ சொல்ல முடியும். அவன் உள்ளிருந்து சக்தி கொடுக்காவிட்டால் உன்னால எப்படி பேச முடியும்? அப்ப நீ சொன்ன வார்த்தையிலும் இருக்கிறான். நாம பொதுவா தூணிலும் உள்ளார் துரும்பிலும் உள்ளார்மோ, பிரகலாதன் லிஸ்டே கொடுத்துட்டான், சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவை சத கூறு இட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றென கணகன் நக்கான். இரணியன் பார்த்தான், அப்படியா இருக்கானா, சிரித்து கொண்டே அந்த தூண் இந்த தூண்ல இருக்கான்னு சொன்னேன்ல, என் அரண்மனையில நானே பார்த்து பார்த்து கட்டின தூண். இரணியன் சொன்னானா, இந்த தூணுக்குள்ள செங்கல் மண் சிமெண்ட் ஜல்லி இதை தவிர வேற எதுவும் கிடையாது, உன் நாராயணன் உள்ள புக வாய்ப்பே இல்லை, இதை தட்டுறேன்னு நானும். அதான் பெரியாழ்வார் அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னு பாடினார். வெறும் தூணில் அளந்திட்ட தூணா, ஏன்னா இவன் அளந்து அளந்து பார்த்து கட்டின தூண், இதுக்குள்ள நரசிம்மன் ஒளிஞ்சிக்க வாய்ப்பே இல்லைன்னு அவன் நம்பினான். ஓங்கி தூணை தட்டினான். தட்டினதும் என்னாச்சுன்னா, கம்பர் பாடுகிறார், நசை திறந்து இளங்க பொங்கி நன்று நன்று என நக்கு விசை திறந்து உருமு வீழ்ந்தது என்னவே தூணின் வென்றி இசை திறந்து உயர்ந்த கையால் எற்றினன் எற்றலோடும் திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம். அந்த தூணை தட்டினா திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம். எல்லா திசைகளும் திறந்தன, விண்வெளி அண்டமே கிழித்தது போன்ற ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட ஒலி ஏற்படும்படியாக செம்கண் சிவந்த கோபத்தால் சிவந்த கண்களோடு சீயம்னா சிங்கம், ஒரு சிங்கம் சிரித்தது அட்டகாச சிரிப்புன்னு இதை கம்பர் பாடினார். பாடினவாறே இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் கம்பர் அரங்கேற்றம் பண்ணுறார். ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிரே கம்பராமாயண மண்டபம்னு அரங்கேற்றம் பண்ண மண்டபம் இன்னைக்கும் இருக்கும். திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தது செங்கட்சியம்னு கம்பர் பாடினார். மேட்டு அழகிய சிங்கர்னு அங்க ஒரு நரசிம்மர் இருப்பார், அந்த நரசிம்மர் கையை மேலே தூக்கி ஹஹான்னு அதே அட்டகாச சிரிப்பு சிரித்து கம்பன் பாடியது சத்தியம்னு அங்கீகரித்தாராம். அப்படி இந்த காட்சியை கம்பர் அப்படியே நரசிம்மரே உகந்து சிரிக்கும்படியாக இந்த காட்சியை பாடினார். பிளந்தது தூணும் மாங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல முற்றும் அளந்தது அப்புறத்து செய்கை ஆரறிந்து அரையகிற்பார் கிளந்தது ககன முட்டை கிழித்தது கீழும் மேலும். இப்ப நரசிம்மர் தோன்றிவிட்டார். கழுத்துக்கு மேலே பார்த்தால் சிங்கம், கழுத்துக்கு கீழே பார்த்தா மனுஷன். இவன் என்ன சொன்னா, இந்த ஆண் பெண் அலி யாராலையும் மரணம் வரக்கூடாது, புருஷோத்தமனான நானே வந்துட்டேன் போட. ஏன்னா இது உலகியல் ஆண் பெண் அலி இது எதுவுமே கிடையாது, இவன் பரமபுருஷன் பரமாத்மா. ஸோ ஜீவாத்மாவுக்குள்ள பிரிவு எதுக்குள்ளேயுமே இவர் வரமாட்டார். அப்புறம் என்ன சொன்னால், இந்த தேவனால் வரக்கூடாது, மனிதனால் மிருகத்தால், பார் கழுத்துக்கு மேலே மிருகம் கழுத்துக்கு கீழே மனுஷன், கண்ணால் பார்த்த எந்த உருவத்தாலும் மரணம் வரக்கூடாது, இது வரைக்கும் இந்த ஒரு வடிவத்தை யாரும் கண்ணாலேயே பார்த்ததில்லை, மனத்தால் நினைக்கும் எந்த வடிவத்தாலும் வரக்கூடாது, இதை மனசால் யாரும் கற்பனையே பண்ணி பார்த்ததில்லை. கழுத்துக்கு மேலே சிங்கம் கழுத்துக்கு கீழே மனுஷன்னா எப்படி கற்பனை பண்ணுவீங்க? அப்போ இதை கற்பனைக்கும் எட்டாதது. பிரம்மாவால் படைக்கப்பட்ட யாராலையும் மரணம் வரக்கூடாது, இல்லை பிரம்மாவையே படைச்சவர் வந்துட்டார். பிரம்மாவால் படைக்கப்பட்டதுனால தானே வரக்கூடாது, பிரம்மாவையே படைச்சவர் வந்துட்டார். பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது. சந்தியா கால வேளை மாலை பொழுது அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை, அந்த சந்தியா கால வேளையில் வந்துட்டார்.
பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, வானத்திலையும் மரணம் வரக்கூடாது. தன் மடியில் தூக்கி போட்டுண்டார். வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் மரணம் வரக்கூடாது. வீட்டு வாசல் நிலப்படியில் கொண்டு போய் வச்சார். இது அடியனின் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவே கருணாகராச்சார் சுவாமி சாதிப்பார். ஃப்ளாட் சிஸ்டம் இருந்தால் ஹிரண்யகசிப்பு தப்பிச்சிருப்பான் அப்படின்னு. ஏன்னா ஃப்ளாட்டில் நிலப்படியே கிடையாது, எல்லாம் ஃப்ளாட் லைஃப் தான் ஃப்ளாட்டில் வாழறான். ஆனால் அங்கே நிலப்படி இருந்துருத்து, அதனால் அது வீட்டுக்கு உள்ளேயும் இல்லை வெளியிலேயும் இல்லை. உயிருள்ள பொருளாலும் மரணம் வரக்கூடாது, உயிரற்ற பொருளாலும் மரணம் வரக்கூடாதுன்னா அப்படி என்ன பொருள்னா அதான் நகம். கிள்ளி களைந்தானை நகம். ஏன்னா நகத்தை வெட்டினா முளைக்கிறது உயிர், உயிர் அதனால் வெட்டி முளைக்கிறதுனால உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே சமயம் நகத்தை வெட்டும்போது வலி தெரிவதில்லை, உயிர் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ வலி இல்லாததால் உயிர் இல்லைன்னு சொல்லலாம், வளர்வதால் உயிர் இருக்குன்னு சொல்லலாம். இது உயிருள்ள பொருளிலும் சேராது, உயிரற்ற பொருளிலும் சேராது. தேவர்களின் அஸ்திரம் ஆயுதம் சாபம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஆயுதமே பயன்படுத்தலை, நகத்தாலேயே அவனை கீறி அந்த இரணியனை முடித்தார் நரசிம்மர். அப்படி ஆயவன் தன்னை மாயன், அந்தியின் அவன் பொற்கோயில், வாயிலின் மணிக்கவான் மேல் வைரவாழ் உகிரின் வாயில், மீயெழு குருதி பொங்க வெயில் விரி வைர மார்பு, தீயழப் பிளந்து நீக்கி தேவர் தம் இடுக்கன் தீர்த்தான். இப்படி அவனை தன்னுடைய நகத்தாலே கிள்ளி களைந்தார். களைந்தார்னா அழித்து ஒழித்தார்னு அர்த்தம். அப்படி அவனை முடித்து விட்டார் நரசிம்மர். அதுக்கப்புறம் பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணாராம். கண்ணா குழந்தாய் பிரகலாதா, நீ கவலைப்படாதே, உனக்கு இனிமேல் எல்லாம் நல்லா தாண்டா நடக்கும். உனக்கு உன்னை துன்புறுத்திய உன் தந்தையை நான் அழித்து விட்டேன், நீ க்ஷேமமாக வாழ்வே. உன்னை யார் துதி செய்கிறார்களோ, என்னை துதித்தால் என்ன பலனோ, உன்னை துதிப்போர் அந்த பலனை பெறுவான்னு பிரகலாதன்ட்ட சொல்கிறாராம். மின்னை தொழு வளைத்ததென்ன மிளிர் ஒலியாய், முன்னை தொழும் உனக்கேயாம் அன்றோ, மூ உலகும் என்னை தொழுதே தீ எய்தும் பயன் எய்தி, உன்னை தொழுதே தீ உய்க உலகெல்லாம். பிரகலாதா உன்னை தொழுதால் என்னை தொழுத பலன் கிடைக்கும்னு சொல்லி பிரகலாதனுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணி, அப்போ ஒரு புறம் புள்ளின் வாய் கிண்டானை என்று, அது மீண்டும் டிஸ்க்ளைமர் சொல்லிவிட்டேன், இதில் வேற ஏதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் வேண்டாம். இது பிள்ளை பெருமாள் கவியும் அட்டப்பிரபந்தத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கார். கேழ்கிளரும் அங்கவேள் குன்ற அழல் சரபத்தை பிளந்த சிங்கவேள் குன்றத்தினார்னு. அப்படி தேவர்கள் உருவாக்கி அனுப்பிய அந்த பறவை, அந்த புள்ளின் வாய் கிண்டானை, அதையும் கிழித்தார். அது அதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி இரணிய வதம், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு நகத்தால் கிள்ளி எறிந்தார். இப்படி அந்த இரணியனையும் அதுபோல தேவர்கள் அனுப்பிய பறவையும் நரசிம்மராக வந்து கிள்ளி எறிஞ்சுட்டார். புள்ளின் வாய் கிண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை நரசிம்மர் அனுபவிச்சா ஆண்டாள். ஆண்டாளுக்கு திருப்தி இல்லை. இதே சரித்திரத்தை பெருமாள் அப்படியே ரிப்பீட் பண்ணாரேன்னு தோணித்து. அதை எப்போ ரிப்பீட் பண்ணார்? இந்த இரணியன் அழித்தாரா? இதே இரணியன் தான் அடுத்த ஜென்மத்தில் ராவணனாக வந்து பிறந்தான். ஏன்னா பெருமாளோட வாசல் காப்பாளர் ரெண்டு பேர் ஜெயன் விஜயன்னு, அவன் தான் சாபத்தால் ரிப்பீட் மோடில் மீண்டும் மீண்டும் வந்து பிறப்பான். அதில் இப்போ நம்ம ஜெயனை மட்டும் பார்க்குறோம், விஜயன் சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு ஃபோக்கஸ் இப்போ ஜெயன் தான். அந்த ஜெயன் என்பவன் தான் இரணியனாக பிறந்தான், நரசிம்மராக வந்தார், அழிச்சுட்டார். அவனுக்கு சாபம் என்னென்னா மூன்று முறை பூமியில் பிறக்கணும். இப்போ அதே ஜெயன் இந்த இரணியன் அவன் என்ன பண்ணான், அடுத்த ஜென்மத்தில் ராவணனாக வந்து பிறந்தான். அந்த ராவணனை ராமன் அழித்தான். அந்த வரலாற்றையும் அனுபவிக்கணும்னு ஆண்டாளுக்கு ஆசை. அதுக்காக வார்த்தையை மாற்ற வேண்டாம். அதே பாசுரம், புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கிளைந்தானை. முன்னாடி நரசிம்மருக்கு என்ன சொன்னோம், புள்ளின் வாய் கிண்டானை, தேவர்கள் அனுப்பிய பறவையை கிழித்து ஒழித்தார். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, அரக்க குணம் கொண்ட இரணியனை நகத்தால் கிள்ளி எறிந்தார். அது நரசிம்மருக்கு. இப்போ அப்படியே இதே பாட்டை வச்சு ராமர் அனுபவிக்கிறார், புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை. ராவணன் எப்படிப்பட்டவன்னா புள்ளின் வாய் கிண்டவனான பொல்லா அரக்கன், அவனை கிள்ளி களைந்தானை, அவனை கிள்ளி எறிந்தவன் ராமன். அது எப்படி ராவணனை வந்து புள்ளின் வாய் கீண்ட பொல்லா அரக்கன்கிறிய? இப்படி அந்த ராவணன் ஒரு பறவையை கொன்றான், ஜட்டாயு. அவர் வந்து ராமனுக்கு தந்தை, பெரியப்பான்னு ராமலக்ஷ்மணால் அவரை கூப்பிடுறார். ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் செல்கிறார்கள். வனவாசத்தில் முதல் பத்தாண்டுகள் தண்டகாரண்யத்திலே வசித்தார்கள். 11ஆம் ஆண்டு கோதாவரி கரை பஞ்சவட்டியில் போய் தங்குங்கோன்னு அகஸ்திய முனிவர் ஆலோசனை சொல்கிறார். அதன்படி பஞ்சவட்டியை நோக்கி அவர்கள் செல்லும்போது பார்த்தா ஒரு மலைக்கு மேலே ஒரு பெரிய பறவை ரக்கைகளை விரித்து கொண்டிருந்ததாம். அந்த பறவை தூரத்தில் ராமலக்ஷ்மணால் பார்த்துது. ராமனை பார்த்ததும் அந்த பறவை அங்கேருந்து சத்தம் போட்டுது,
ஏ கலக்கர தசரதா, என்னடா புது ஆடை புது மனைவி, தசரதா உனக்கு வயசே ஆகாதா அப்படின்னு கேட்டது. என்னன்னா ராமனை பார்த்தா டிட்டோ தசரதன் மாதிரியே இருக்கான், பார்த்தா சீதையோட வரதை பார்த்ததும் நம்ம ஜட்டாயு வந்து தசரதனுடைய ஃப்ரெண்ட், அவருக்கு தெரியும் கௌசல்யா கைகேயி சுமித்ரை தானே மனைவி, தசரதன் பாரு இளைஞனா இருக்கான், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருமே கலக்கர சந்துரு புது காரு புது வீடு அந்த மாதிரி கேட்டாராம். என்ன கலக்கர தசரதா, என்னடா இளமையாகவே இருக்க புது மனைவி புது வில்லு எல்லாம் ஜம்முன்னு வந்திருக்கியே, தசரதா எப்படி இருக்க என்னார். அப்போது ராமன் கிட்டக்க வந்து அவரை அடி பண்ணிந்து சொன்னான், இல்லை நான் தசரதன் அல்லன், தசரதனுடைய மகன் ராமன் சொன்னான். உடனே ஜட்டாயு சொன்னார், அப்படியா உன் தந்தையோட பால்ய சிநேகிதண்டானா, நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், இது யார், இது என் மனைவி சீதை, இது யார் தம்பி லக்ஷ்மணன், என்ன விஷயமா வந்தேள் எல்லாம் ராமன் சொன்னான். அப்பா எப்படி இருக்கார், இல்லை அப்பா மரணம் அடைந்து விட்டார்னு அந்த துயர செய்தியை ராமன் சொல்கிறான். அதை கேட்டதும் ஜட்டாயு சொன்னாராம், ஐயோ என் ஆருயிர் நண்பன் நண்பன் தசரதன் போயிட்டானா, உலகத்தில் இனிமே மூணு பேர் நிம்மதியாக இருப்பான்னான். தசரதன் இறந்ததாலே உலகத்திலே இனி மூன்று பேர் நிம்மதியாக வாழ்வார்கள்னாராம் ஜட்டாயு. யார் அந்த மூணு பேர், கற்பக மரம் சந்திரன் பூமி, இந்த மூணு பேரும் நிம்மதியாக இருக்கலாம் தசரதன் போனதுனால. என்னையா உபன்யாசம் பண்ணுற நீ, தசரதன் போனால் கற்பக மரமும் சந்திரனும் பூமியும் நிம்மதியாக இருப்பானோ, ஏன்னா இந்த மூணு பேருக்கும் தசரதன் மீது பொறாமையாம். கம்பர் பாடல், பரவலரும் கொடைக்கும் நின்றன் பணி குடைக்கும் பொறைக்கும் நெடும் பண்பு தோற்ற கரவலரும் கற்பகமும் உடுப்பதியும் கடலிடமும் கழித்து வாழ புறவலர்தம் புறவலனே பொய்ப்பகையே மெய்க்கணியே புகழின் வாழ்வே. என்ன சொல்கிறார் ஜட்டாயு, தசரதன் இருக்கானே அள்ளி அள்ளி கொடுப்பான். பொதுவாக தேவலோகத்தில் ஒரு கற்பக மரம் அதுதான் எதை கேட்டாலும் கொடுக்கும்னு பேர் வாங்கியிருந்தது. ஆனால் தசரதன் அள்ளி அள்ளி கொடுத்தானே, எப்படி புறவலர்தம் புறவலனே, தசரதன் கையால் ஒருத்தன் தானம் வாங்கினான்னா அவன் நூறு பேருக்கு தானம் பண்ண ஆரம்பிப்பானான். அந்த மாதிரி அள்ளி கொடுத்ததுனால கற்பக மரம் அப்படியே வயரறிஞ்சு தான் இந்த தசரதன் நம்மளை விட அள்ளி கொடுக்குறானே, நாம் கற்பகம்னு பேர் வாங்கினதெல்லாம் வீண் போச்சேன்னு நினச்சிதான். தசரதா நீ போயிட்ட இல்லையா, இனிமேல் ஒன்னளவு தானம் பண்ண ஆள் கிடையாது இல்லையா, இனி கற்பக மரம் நிம்மதியா, நான் தான் பெரிய தான பிரபுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து உடுபதியும் சந்திரன் இருக்கு, சந்திரனுக்கு தசரதனுடைய வெண்கொற்ற குடையை பார்த்தால் பொறாமையும், ஏன்னா தசரதனுடைய வெண்கொற்ற குடை வெள்ள வெளேர்னு பளிச்சுன்னு வெளுப்பாக இருக்கும். ராஜா கை சுத்தமாக ஆட்சி பண்ணான்னா அந்த வெண்கொற்ற குடை வெளுப்பாக இருக்கும். ராஜா களங்கமாயிட்டான்னா குடையிலையும் களங்கம் வந்துடும். தசரதன் கிளீனாக ஆட்சி பண்ணான், அதனால் அந்த வெண்கொற்ற கூட அவ்வளோ வெளுப்பு. சந்திரன் வயரறிஞ்சானா நம்மக்கிட்ட கூட களங்கம் இருக்குது, ஆனால் தசரதனுடைய வெண்கொற்ற கூட வெளுப்பாக இருக்கேன்னு நீ போயிட்ட இல்லையா, ஒன்னளவு நேர்மையை ஆட்சி பண்ண இனிமேல் ஆள் கிடையாது, அதனால் சந்திரன் இனிமே நான் தான் பியூர்னு இருக்கிறதுக்குள்ளே நான் தான் பியூர்னு சொல்லிப்பான். மூணாவது யாருன்னா பூமி. தசரதனுடைய பொறுமை இருக்கே அது ரொம்ப வசதி, பூமி தேவிக்கு கூட அந்த பொறுமை கிடையாது. தசரதா நீ போயிட்ட இல்லையா, இனிமேல் பூமாதேவி சொல்லுவோம் நான் தான் பொறுமை மிக்கவள் அப்படின்னு பூமி சொல்லிப்போம். அதனால் உன்னுடைய கொடைத்தன்மையை பார்த்து பொறாமைப்பட்ட கற்பக மரமும், உன் வெண்கொற்ற கொடையின் வெளுப்பை பார்த்து பொறாமைப்பட்ட சந்திரனும், உன் பொறுமையை பார்த்து பொறாமைப்பட்ட பூமியும், இனி நிம்மதியாக இருப்பா தசரதா நீ போயிட்டியான்னு வருந்தி ஜட்டாயு சொன்னார், இப்போவே என் உயிரை விட்டுடுறேன், எப்போ வந்து என்னுடைய ஆருயிர் நண்பன் தசரதன் போயிட்டானோ இந்த பூமியில் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு நினச்சார். ஆனால் அதுக்கப்புறம் ராமலக்ஷ்மணாலாம் பிரார்த்திக்கிறா, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நாங்களே அப்பாவை இழந்துருக்கோன்னா எங்களுக்கு தந்தையின் ஸ்தானத்தில் நீங்கள் கிடச்சிருக்கீள், நாட்டில் ஒரு அப்பாவை இழந்தோம், காட்டில் கிடச்ச அப்பாவையும் நாங்கள் இழக்க முடியுமான்னா, உங்களுக்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார் ஜட்டாயு. அதற்காகத்தான் உயிரும் வாழ்ந்தார், அதற்காகத்தான் உயிரும் நீத்தார். பின்னாடி ராவணன் சீதையை அபகரிக்க வரும்போது ஜட்டாயு போய் ராவணனை தடுத்தார், இந்த தப்பு பண்ணாதே, அடுத்தவ மனைவிக்கு ஆசைப்படாத, பெரிய தப்பு எல்லாம் அட்வைஸ் பண்ணார். ஆனால் ராவணன் சந்திரகாசம் என்னும் வாளாலே ஜட்டாயுவின் ரக்கைகளை அறுத்து அவர் கீழே தள்ளிடுறான். அதுக்கப்புறம் ஜட்டாயு மாண்டு போகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போது ராவணன் என்ன பண்ணால், இவ்வளோ தூரம் ராமன் மீது அன்பு வைத்திருந்த அந்த புல் பறவையாகிய ஜட்டாயு புள்ளின் வாய் கிண்டானை, அப்போ இது ராவணன் புள்ளின் வாய் கிண்டவன் ராவணன் ஜட்டாயுவை அறுத்து கொன்றான். அவன் யார், பொல்லா அரக்கனை, பெருமாளே தந்தை என்று கருதிய ஜட்டாயுவை கொண்டிருக்கான்னா புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனைன்னு சேர்த்து படிச்சுக்கணும். அதை
அப்படின்னா புள்ளின் வாய் கிண்டவனான பொல்லா அரக்கன் அர்த்தம். ஜட்டாயுவை அழித்த பொல்லாத அரக்கன் ராவணன், ராமன் என்ன பண்ணானா, அவனை கிள்ளி களைந்தானை, அவனை கிள்ளி அறிவதுன்னு முடிவு பண்ணான். அதனால தான் போர் தொடுத்து போய் ராவணனை வீழ்த்தினான். ஆனால் ராமாயணத்தில் பார்த்தா ராமன் ஒன்றும் ராவணன் அப்படியே கிள்ளி எரிஞ்ச மாதிரிலாம் தெரியலையே. ஏழு நாள் சண்டை போட்டு அப்புறம் தானே தோக்கடிச்சார்னா, அது அப்படி இல்லை. ராமன் நினச்சா ஒரு நொடியில் கிள்ளி எரிஞ்சிருவார். ஆனால் என்ன பண்ணாராம், எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் திருந்த வாய்ப்பளிக்க வேண்டும்னு நினச்சார் பெருமாள். அதனால் ராவணன் திருந்துவதற்கு பல பல வாய்ப்புகள் கொடுக்குறார். ராவணனுக்கு ராமன் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தார்னு ஒரு பெரிய கேள்வி. எவ்வளோ கொடுத்துருப்பார், 12 வாய்ப்பு. 12 வாய்ப்பு ராவணன் திருந்த ராமன் கொடுத்தான். 12 வாய்ப்புக்கும் சரிப்பட்டு வரல, கிள்ளி எரிஞ்சிட்டான். அதுவரை காத்திருந்தான். அதனால் ஏழு நாள் கட்டப்பட்டு சண்டை போடலை, திருந்துவானான் காத்திருந்தான். அது என்ன 12 வாய்ப்புன்னா, முதல் வாய்ப்பு அகம்பனன்கிற அரக்கன், அவன்தான் முத முதல்ல ராவணன்கிட்ட போய் ஜனஸ்தானத்தில் உள்ள கரதூஷணாதி அரக்கர்களை எல்லாம் ராமன் ஒரு மானிடன் அழித்து விட்டான், அதனால் அவனை பழிவாங்கணும்னா அவன் மனைவி சீத்தையை நாம் அபகரித்து வருவோம், அந்த சீத்தையை பிரிந்த துயரத்தில் ராமன் பிராணனை விட்டுடுவான்னு ஐடியா கொடுத்தவன் அகம்பனன். அதை கேட்டுண்டு ராவணன் தன் மாமா மாரீச்சன்கிட்ட போய், நீ மாயமானா போனால் உன் பின்னாடி ராமன் போவான், பின்னாடி லக்ஷ்மணன் போவான், நான் சீத்தையை கடத்துறேன்னா. அப்போ மாரீச்சன், அட பைத்தியக்காரா, இந்த மாதிரி வேலை பண்ணாத, உன் குலமே அழிஞ்சு போயிடும், யாராவது சொந்த செலவில் சூன்யம் வச்சுப்பாடா, போயிட்டுவான்னு அனுப்பி வச்சுட்டான். இதான் முதல் வாய்ப்பு, திரும்பி போயிட்டான் அவன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா சூர்பனகை காது மூக்கு அறுபட்டு வரா. என்னடி ஆச்சுன்னு கேட்டான். அப்போ அவன் இன்னும் ஒன்றுக்கு ரெண்டா, உனக்காக சீத்தைன்னு ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருந்தேன், அரக்கர்கள் வழக்கம் இன்னொருத்தர் மனைவினாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் உனக்காக தூக்கின்னு வரலான்னு பார்த்தேன், அங்கே இருக்கா ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேர், என் காது மூக்கெல்லாம் அறுத்துட்டான், அவன் பழிவாங்க வேண்டாமா, அந்த சீத்தை எவ்வளோ அழகு தெரியுமா. இப்போது அவன் வெறுமனே சீத்தையை கொண்டு வான்னான். சூர்பனகை அவள் அழகையெல்லாம் வர்ணித்து இவனுக்கு காமத்தை ஊட்டி விட்டுட்டான். இப்போ செகண்ட் சான்ஸ், மீண்டும் மாரீச்சன்ட்ட போகிறான் ராவணன். ஃபர்ஸ்ட் சான்ஸ் திரும்ப வந்தான், செகண்ட் சான்ஸ் மாரீச்சன்ட்ட மறுபடியும் போனான். போய் அப்போ சொன்னான், ஏய் இல்லடா மாரீச்சா, நீ போய் சீத்தையை அபகரிச்சுன்னு வரணும், நீ மாயமானா போனான். மாரீச்சன் சொன்னான், ஏண்டா நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நான் ரெண்டு தரம் ராமன்ட்ட அடி வாங்கியிருக்கேன், நான் சொன்னால் கேளுன்னான். வெயிட், மாரீச்சன் எத்தனை தரம் அடி வாங்கினான், எப்படி விஸ்வாமித்திரர் யாகத்தை தடுக்க வந்தான், அப்போ ஒரு அடி அடித்தார், கடலில் தள்ளினார், ரெண்டாவது அடி எங்கே, ரெண்டாவது அடி எப்போனா ஆரண்ய காண்டத்தில் வனவாசத்தின் போது இந்த மாரீச்சன் மறுபடியும் ராமன்ட்ட வாலாட்ட வந்தான், இன்னும் ரெண்டு அரக்கர்களை அழிச்சுட்டு மிருக வடிவத்தில் மீண்டும் ராமன் அடித்து அவனை துரத்திருக்கான், ரெண்டாவது அடியும் வாங்கியிருக்கான். அதனால் சொன்னான், ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுவும் அந்த ரெண்டாவது அடி அடித்தானே பலமான அடி, இப்போல்லாம் ரான்னு ஆரம்பிக்கிற வார்த்தையை கேட்டாலே ராமன்னு ஞாபகம் வருது, மானு முடிகிற வார்த்தையை கேட்டாலும் ராமனோன்னு தோன்றுறது, நீ கூட ராவணன் வந்திருக்கேன்னு சொன்னால் ராமன் வந்திருக்கானோ தான் என் காலத்தில் விழருது, அதனால் வேண்டாம்ப்பா அவனோட மோதாதேன்னு எல்லாம் சொன்னான். ராவணன் சொன்னான், நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலையை செய்யத்தான் உன்னை வச்சுருக்கேனே ஒழிய, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நான் வரல, சொன்னதை செய்யறியா, நான் உன்னை கொன்னுடுட்டுமான்னு கேட்டான். அப்போ அந்த மாரீச்சன் சொல்கிறான், மனுஷனுக்கு கடைசியாக முடிவு காலம் வந்துருத்துன்னா அப்போவே அவன் பிணமாக மாறிடுவான், பிணத்துக்கு அறிவுரை சொன்னால் காதில் விழுமா, விநாச காலே விபரீத புத்தி, உன் கையால் சாகிறதுக்கு நான் ராமன் கையாலேயே சாகிறேன்ட்டு போகிறான். இது செகண்ட் சான்ஸ். மூணாவது சான்ஸ் என்னென்னா, சீத்தையை அபகரிச்சுன்னு வந்துடுறான். அதுக்கப்புறம் ராவணன் சீத்தையிடம் கெஞ்சினான், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குன்னு. அப்போ சீத்தை ராவணனுக்கு அறிவுரை சொன்னான், இப்போ பாடுறா அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறது தப்பு, நேராக பேசாமல் ஒரு புல்லை போட்டுட்டு பேசினான் சீத்தை நடுவில், அந்த புல்லை பார்த்து சொல்கிறேன் உனக்கு சொன்னதாக புரிஞ்சுக்கோ, நீ ராமன் காலில் போய் விழுந்து சரணாகதி பண்ண வேண்டாம், ராமனோட ஷேக் ஹேண்ட்ஸ் கை கொடுத்து நண்பன்னு சொன்னால் கூட ராமன் உன்னை ஏற்றுக்கொள்வான், மித்திரம் ஔபயித்தம் கர்த்தும் ராம ஸ்தானம் பரீப்சதா சொன்னார், அப்போவும் கேட்கல. இது மூணாவது சான்ஸ். நாலாவது சான்ஸ், ஹனுமான் வந்தார் சுந்தரகாண்டத்தில், ஹனுமான் ராவணன் முன்னாடியே ஏறி அவன் சபையிலேயே உட்காந்து அவனுக்கு அறிவுரை சொன்னார், ராவணா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய வரபலத்தை விட ராமனுடைய சரபலம் பெருமை மிக்கது, உன்னுடைய வரங்கள் எத்தனை இருந்தாலும் ராமனுடைய சரங்கள் உன்னை அழித்துவிடும், பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ் திரிநேத்ரஸ் திபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா த்ரதுன்ன சக்தாகா யுதி ராமவத்யம், ராமன் ஒத்தனை அழிக்கணும்னு நினச்சிட்டான்னா பிரம்மா இந்திரன் எத்தனை தேவர்கள் வந்தாலும் காக்க முடியாது, அதனால் ராவணா சீத்தையை ஒப்படைச்சிடு. ஃபோர்த் சான்ஸ் ஹனுமான் சொன்னார் திருந்தலை.
ஃபிஃப்த்து சான்ஸ் விபீஷணன் சொன்னான், யுத்தமே வரப்போகிறது, கிட்டத்தட்ட ராமன் சேதுகரைக்கிட்ட வந்தாச்சு. அப்போ விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொன்னான், நான் சொன்னா கேளு, ராமன் தர்மமே வடிவெடுத்தவன், மகா பராக்கிரமசாலி, அவன்கிட்ட அனாவசியமாக விரோதம் பாராட்டினால் உனக்கு அழிவுன்னான். ஆனால் இவன் விபீஷணனை பார்த்து என் குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே போடா விழுன்ட்டான். அப்போ அஞ்சாவது சான்ஸும் விட்டான். ஆறாவது சான்ஸ், சேது பாலம் அமைத்து ராமனும் வானரசேனையும் உள்ளே நுழைய போகிறா. அப்போ சுகன் சாரணன்னு ரெண்டு ஒற்றனை ராவணன் அனுப்பி வைக்கிறான், அந்த வானரசேனை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டுவான்னு. இந்த ரெண்டும் குருவி வடிவத்தில் போய் அப்படியே போய் எல்லாம் சர்ச் பண்ணிட்டுருக்கா. ஆனால் விபீஷணன் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டான், இது ரெண்டும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ளே வந்திருக்குன்னு. விபீஷணன் ரெண்டு பேரையும் பிடிச்சி கட்டி வச்சு ராமன்கிட்ட காமிச்சான், அதோ பாருங்க ராமபிரானே, அந்த ராவணன் இருக்கானே எவ்வளோ பெரிய அயோக்கியம், சும்மா இல்லாமல் சுகஞ்சாரணன்னு ரெண்டு பேரை அனுப்பி இது நம்மளுடைய இராணுவ ரகசியத்தெல்லாம் கலெக்ட் பண்ண பார்த்தான், நான் பிடிச்சிட்டேன், இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு கேட்டான் விபீஷணன். ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணுன்னா ராமன், இவாளை போய் ரிலீஸ் பண்ணுறதா, சொன்னதை செய்ப்பா, அவிழ்த்து விட்டான். உங்களை என்னென்ன செய்திகள்லாம் கலெக்ட் பண்ணின்னு வர சொன்னான் ராவணன்னு கேட்டான் ராமன். அதுவா உங்கள் போர் வியூகம், எத்தனை வீரர்கள், அவள்லாம் என்னென்ன வயது, பயோடேட்டா, இராணுவ ரகசியம், என்னென்ன வியூகம் அமைக்க போகிற, அவ்வளோதானே விபீஷணா, எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபைலில் போட்டு அவன் கையில் கொடுத்துருன்ட்டான். விபீஷணன் சொன்னான், நாமே என்னடா ராமன் சொன்னா, இப்போ என்ன இந்த ரகசியெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் ராவணனால் நம்மளை ஜெயிக்க முடியுமா, அவன் என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறானோ எல்லாத்தையும் கையில் கொடு, கொடுத்தாலும் போரில் நாம தாண்டா ஜெயிப்போன்னா. அரண்டு போயிட்டான் சுகனும் சாரணனும், எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டான், ராவணன்ட்ட போனான். அவன் சொன்னான், ராமன் ஒரே ஆள் போதும், மொத்த வானர சேனையெல்லாம் வேண்டாம், அந்த ராமன் ஒரே ஒரு நாள், ஏகஸ் திட்டத்து தேத்ரயா, மற்ற எல்லாரையும் விட்டுடு, ராமன் ஒரே ஒரு ஆள் போகிறோம், வதிஷ்யதி புரியும் லங்கா, மொத்த இலங்கையும் அழிச்சிருவான், சொன்னா கேளு, அந்த ராமனிடம் மோதாதேன்னு சுகச்சாரணர்கள் வந்து சொன்னார்கள். இது ஆறாவது சான்ஸ், அதையும் அவன் கேட்கல. ஏழாவது சான்ஸ், யுத்தமே ஆரம்பிக்க போகிறது. அந்த சமயத்தில் ராவணனுடைய அம்மா கைகசின்னு பேர், அவ சொன்னா, பார்றா நீ தப்பு பண்ற வேண்டாம் திருந்துன்னா, அம்மா பேச்சையும் கேட்கல. அடுத்து அவித்தன்னு ஒரு மந்திரி இருந்தான் ராவணனுக்கு, அவன் மட்டும் கொஞ்சம் ஓரளவு நல்லவன். அவன் சொன்னான், இல்லை இந்த போர் தொடங்கினால் உனக்கு ஆபத்து தான்னா. எட்டாவது சான்ஸ், அதையும் கேட்கல. ஒன்பதாவது சான்ஸ், ராமன் போர் தொடங்கும் முன்பு அங்கதனை தூது அனுப்பினான். ஏற்கனவே ஹனுமான் தூது பேசி அவன் கேட்கல, அங்கதன் தூது மீண்டும் அனுப்பினான். அங்கதன் சொன்னான், நீ தேவியை விடு இல்லைன்னா ஆவியை விடுன்னான். நீ தேவியை ஒப்படைச்சா ஆவியோட இருக்கலாம், தேவியை ஒப்படைக்கலைன்னா ஆவியை விடணும்னா. அதுக்கும் ராவணன் கேட்கல. எத்தனை சான்ஸ் ஆச்சு? ஒன்பது. பத்தாவது சான்ஸ் எப்போன்னா, ராமராவண யுத்தமே தொடங்கி முதல் நாள் இரவு ராவணன் போய் உட்கார்றான். அப்போது ராவணனுடைய பாட்டன் மால்யவான்னு பேர், அந்த மால்யவான் கேட்டான், ஏண்டா சண்டைக்கு போனியே, எப்படி இருந்தது, ராமன் எப்படி சண்டை போடுறான்னு கேட்டான். ராவணன் சொன்னான், இல்லை சும்மா சொல்லக்கூடாது, ராமன் எப்படி தெரியுமா அடிக்கிறான், சின்ன வயசில் ராமன் இந்த வில்லில் மண்ணுருண்டையை வச்சு கூனி முதுகில் அடித்தான்னு எல்லாரும் கதை சொல்கிறா, அதை எப்படி விளையாட்டாக அனாயாசமாக அடிப்பானோ, இந்த போர்க்களத்தில் இவ்வளோ பெரிய அரக்கர்கள் எதிரில் நிற்கிறா, கொஞ்சம் கூட ராமன் கண்ணில் பயம் இல்லை, கூனி முதுகில் மண்ணுருண்டையை அடிக்கிற மாதிரி அனாயாசமாக கரவேகம் சரவேகம்னு சண்டை போடுறான்னா. மால்யவான் சொன்னான், இவ்வளோ வலிமையான எதிரின்னு தெரியறதோ இல்லையோ, இப்போயாவது சீதையை ஒப்படைச்சிடு வேண்டான்னா, முடியாதுன்னா. பத்தாவது சான்ஸையும் விட்டான். பதினோராவது சான்ஸ், கும்பகர்ணன் சொன்னான், ரெண்டாம் நாள் ராவணனுடைய தலை கிரீடமெல்லாம் கீழே விழுந்து, நேற்றுக்கு அது பார்த்தோம், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு அடி வாங்கி ராவணன் வெறுங்கையோடு இலங்கை திரும்ப வரான். வானனம் பொருதமார்வும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். வந்தப்புறம் பார்த்தான், இனி நமக்கு ஒரே வழி கும்பகர்ணனை எழுப்புங்கடான்னான். அவன் சொன்னான், பத்து நாள் முன்னாடி தான் கும்பகர்ணன் தூங்க போனான், ஆறு மாதம் ஆகுமேன்னா ஏதாவது பண்ணி கும்பகர்ணனை எழுப்புன்னு சொல்லி அவன் தலையில் அந்த சம்பட்டியாலெல்லாம் அடித்து பெரிய பெரிய பாறைகளை வைத்து அவனை இடித்து அவன் மீது யானைகளையெல்லாம் நடக்க வைத்து அவன் காதில் ஆயிரம் பேர் சங்கூதி இதெல்லாம் பண்ணி கும்பகர்ணனை எழுப்பி விட்டான். கும்பகர்ணன் வந்ததும் ராவணன் சொன்னான், சண்டை போடணும் வாடான்னான். இன்னும் இந்த பிரச்சனை தீரலையான்னு கேட்டான் தூங்கின்னு வந்த கும்பகர்ணன். பத்து நாள் முன்னாடி தானே டிஸ்கஸ் பண்ணேன், இன்னும் நீ சீதையை ஒப்படைக்கலையான்னா. இல்லை இல்லை சண்டைன்னா. கும்பகர்ணன் சொன்னான், நிச்சயமாக நீ அழிய தாண்டா போகிற,
யமுனா நதி மலையிலேருந்து கடல் நோக்கி போகிறது. அந்த யமுனை ஒருவேளை ரிவர்ஸில் கடல்லேருந்து மலை நோக்கி போன வேணா நீ ஜெயிக்கலாமே ஒழிய, நீ எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னா. ராவணன் கேட்டான், ஏண்டா இத்தனை நாள் உன்னை சோறுட்டி வளர்த்துருக்கேன், எனக்கு எதிராக பேசுறியான்னா. கும்பகர்ணன் சொன்னான், நான் சொல்ல வேண்டிய நல்லதை சொல்லிட்டேன், நீ திருந்ததான் தெரியலை, நீ சாக போகிற, நன்றி விசுவாசத்துக்கு நான் முதல்ல போய் சாகிறேன்ட்டு அவன் போகிறான். அப்போது 11வது சான்ஸ் கும்பகர்ணன் அறிவுரை சொன்னான். 12வது சான்ஸ் இது, அதுக்கு முன்னாடி ராமனே கொடுத்த சான்ஸ், இன்று போய் போர்க்கு நாளை வாங்கினான். ஆக்சுவலாக குரோனலாஜிக்கலாக கும்பகர்ணனுக்கு முன்னாடியே வந்துடும், இருந்தாலும் பெருமாளை ஃபைனலாக சொல்லணுங்கிற கௌரவத்துக்காக சொல்கிறேன். ஃபைனல் சான்ஸ் பெருமாளே கொடுத்தார், இன்று போய் போர்க்கு நாளை வாங்கினார். நன்னா கவனிங்கோ, இன்று போய் நாளை வான் ராமன் சொல்லலை, இன்று போய் போர்க்கு நாளை வாங்கினார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இவ்வளவு அடி வாங்கினதுக்கப்புறமும் போர் புரியணுங்கிற எண்ணம் இருந்தால் நாளைக்கு வா, திருந்தி சரணாகதி பண்ணணும்னா இப்போவே பண்ணிவிடு, அதை நாளைன்னு தள்ளி போடாதே. ஏன்னா சரணாகதியை தள்ளி போட்டால் நம்ம மனசு மாறிடும், அதனால் இப்போ மனம் திருந்திட்டியா, சரணாகதினா இப்போ பண்ணு, போர்னா நாளைக்கு வா, இன்று போய் போர்க்கு நாளை வா, சரணாகதினா இப்போ பண்ணு. வாய்ப்பளித்தான், எத்தனை சான்ஸ், 12 சான்ஸ் ஆச்சு. அப்போது மால்யவான் மூலமாக 2 வாய்ப்புகள், 3 சீத்தை, 4 ஹனுமான், 5 விபீஷணன், 6 சுகச்சாரணர் என்னும் ஒற்றர், 7 தாய் கைகசி, 8 அவித்தன் என்ற மந்திரி, 9 அங்கதன், 10 மால்யவான், 11 கும்பகர்ணன், 12 ராமன். அதுவும் ராமன் என்ன பண்ணான், நிராயுத பாணியாக ராவணன் நிற்கிறான், நினச்சா ஒரே பாணம் போட்டு அழிச்சுடலாம், ஆனால் 99 இருக்க பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்து செஞ்சுரி போட்டுக்கோன்னு சொல்கிற மாதிரி நிராயுத பாணியாக இருக்கிற ராவணனுக்கு உயிர் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அனுப்பி வச்சான். இத்தனை பண்ணியும் அவன் திருந்தலை, இனி ராமன் பார்த்தான் இவனை கிள்ளி எரிய வேண்டிதான்னு. அப்போ கஷ்டப்பட்டு போரிடலை, திருந்தறத்துக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்தான், திருந்தலை, என்ன பண்ணான், பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை. ராமனுடைய பாணம் புறப்பட்டு வந்துதான் சுவாமி தேசிகன் அழகாக பாடுறார், உத்தமவ வர்த்தலம மைத்ததொரு எழில்தனுவின் உய்த்த கணையால் அத்திரவ ரக்கன் முடி பத்துமொரு கொத்தென உதிர்த்த திரலோன் மத்துரு மிகுத்த தயிர் வைத்த வேணை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவ ருக்குமணி அத்திகிரியே என்று பாடுகிறார். அப்படி உத்தம வர்த்தலம் அமைத்ததோர் எழில்தனுவின் உய்த்த கணையால், தன்னுடைய அந்த தனு வில்லிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த கணையாலே, அத்திரவ ரக்கன் முடி பத்தும், ராவணனுடைய 10 தலைகளையும் அத்திரவ ரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர்த்த திரளோன், கொத்து கொத்தா ராவணனுடைய 10 தலையையும் அறுத்து கீழே தள்ளி. அப்போ ஒரு பூவை எப்படி கிள்ளி எறிவோமோ அதுபோல் தன் பாணத்தால் ராவணனுடைய தலையெல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கிள்ளி எறிந்தானே. அப்போ இங்கே ராமன் பரமா சொல்லணும்னா, புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை, ஜட்டாயு என்ற பறவையின் வாயை கிழித்து கொன்ற பொல்ல அரக்கனான ராவணனை கிள்ளி களைந்தானைன்னு ராமனுடைய வைபவத்தை பாடினா ஆண்டாள். இன்னும் ஆண்டாளுக்கு திருப்தி வல்ல, இன்னும் கொஞ்சம் பாடணுமே நினச்சா. அது என்ன, இந்த ராவணன் மாண்டு போனானே, மாண்டு போன ராவணன் அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் பிறந்தான். யாரா, சிசுபாலனாக பிறந்தான். அந்த ஜெய விஜயருக்கு 3 சாபம், இரண்யகசிபு இரண்யாட்சன், ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவக்திரன் என்று பிறந்தார்கள். இதில் ஜெயனை தான் இங்கே மெயின் ஃபோக்கஸாக பண்ணுறோம், ரெண்டும் சொல்லலையேன்னா இந்த பாட்டுக்கு ஒன்று போகிறோங்கிறதுனால ஒன்னோட வச்சுருக்கா. இப்போ அப்படியே ரிப்பீட் பண்ணுறா, வார்த்தையை மாற்றலை வரியை மாற்றலை. அப்படியே கிருஷ்ணன், புள்ளின் வாய் கிண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை. நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, புள்ளின் வாய் கிண்டான், புல்லுன்னா பறவை, ஒரு பறவையின் வாயை கிழித்தான் கண்ணபிரான். எப்போனா இந்த கம்சன்னு தர்கானே, அவன் பகாசுரன் ஒரு அசுரனை அனுப்பினான். அந்த பகாசுரன் கொக்கு வடிவிலான அசுரன், புல் பறவை கொக்கு வடிவிலான அசுரன். அவன் வந்து என்ன பண்ணான், திடீர்னு கிருஷ்ணனும் நண்பர்களும் யமுனைக்கரையில் விளையாடுகிறார்கள், தன் அழகால் கொத்தி கிருஷ்ணனையே விழுங்கிட்டானா. சவை பகோ நாம மகான் அசுரோ பகரூபத்ருக்கு ஆகத்திய சகசா கிருஷ்ணம் தீக்ஷ்ண துண்டோ கிரசத்பலி. தன்னுடைய அந்த அழகாலே கிருஷ்ணனை அப்படியே கொத்தி தின்று விட்டான்னு சுகபிரம்மம் பாகவதத்தில் சொல்கிறார். கிருஷ்ணன் அந்த அசுரனுடைய வயத்துக்குள்ளேயே போயிட்டானா, பகாசுரன் வயத்துக்குள்ளே கிருஷ்ணன் இருக்கான். உள்ளே போன கிருஷ்ணன் என்ன பண்ணானா, தன் திருமேனி வெப்பம் சூட்டை அதிகரித்தானா, அந்த சூடு தாங்கலை இவனுக்கு, அல்சர் வயிறு எரியறது இந்த பகாசுரனுக்கு, அதனால் அந்த வெப்பம் தாங்காமல் கிருஷ்ணனை வெளியே உமிழ்ந்தானாம். தம் தாலு மூலம் பிரதகந்தம் அக்னிவத்து கோபாலசூனும் பிதரம் ஜெகத்குரோஹோ சச்சர்த சத்யோதி ருஷாட்சதம்பகா துண்டேனகந்தும் புனரபியபத்யதா.
கிருஷ்ணனை வெளியே உமிழ்ந்தான், சூடு தாங்காம வெளியில வந்தான் கிருஷ்ணன். வெளியில வந்தவன் என்ன பண்ணான்னா, அந்த பகாசுரனின் ரெண்டு அலகுகளையும் பிடிச்சானான். ரெண்டையும் பிடிச்சு புள்ளின் வாய் கீண்டானைனா கிழித்தான் அர்த்தம். அப்படி ரெண்டு அலகுகளையும் பிடித்தான். தமா பதன் தம்ச நிகிருஹ்ய துண்டயோகோ துர்பியாம்பகம் கம்சசகம் சதாங்கதிஹி பஷ்யத்சு பலேஷு ததார லீலையா முதாவகோ வீரணவத் திவௌகசாம். இப்போ ரெண்டு அலகுகளையும் பிடிச்சான், பிடிச்ச அப்படியே கிழிச்சான். அந்த பகாசுரன்கிற கொக்கு மொத்தமாக வாய் கிழிக்கப்பட்டு இறந்து போனான். இது எதுக்கு கிருஷ்ணன் மெனக்கட்டு வயத்துக்குள்ளே போகணும், அப்புறம் வெளியில் வரணும், அப்புறம் கிழிக்கணும்னா, முதல்ல ஒரு பொருளை கிழிக்கணும்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கணுமா, சூடு பண்ணால் ஈஸியாக கிழிச்சுடலாம். அதனால தான் நம்ம கிருஷ்ணன் வாண்டடாக உள்ளே போய் திருமேனி சூட்டை அதிகரித்து பகாசுரன் உடம்பை சூடாக்கி, சூட்டாலே லேசாக்கி வெளியில் வந்து சர்ன்னு கிழிச்சு எரிஞ்சுட்டான். எதை போலன்னா, ஒரு புல்லை கிழிப்பது போல கிழித்தான்னார். புல்லுனா கிராஸ், புல்லுனா பறவை. அப்போது புல்லை கிழிப்பதை ஒரு புல்லை கிழிப்பது போல் கிருஷ்ணன் கிழிச்சிட்டானான். அதான் வீரணவத்துங்கிறார் சுகபிரம்மம் ஸ்லோகம். புல்லை கிழிப்பது போல் கிழித்தான், எதை, புல்லையே கிழித்தான், புள்ளின் வாய் கிண்டானை. அப்படி பகாசுரன்கிற அசுரனுடைய வாயை கிழித்தவன் கண்ணபிரான். அதே கண்ணன் என்ன பண்ணா, பொல்லா அரக்கனை கிள்ளி கிடைந்தானை. இப்போ கிருஷ்ணாவதாரத்திலையும் அதே பொல்லா அரக்கன் ஒருத்தன் வந்துட்டான், அரக்க ஸ்வபாவம் கொண்டவன். இப்போ சிசுபாலனை பொறுத்தவரை அவன் ராஜவம்சத்தில் பிறந்திருக்கான், சேதி தேசத்து ராஜா தமகோஷனுடைய மகன் சிசுபாலன். ஆனால் அந்த அரக்க குணம் மட்டும் அப்படியே இருக்கு. அப்போ இரணியன் அசுரர் குலம், ஆனாலும் அந்த அரக்கர் குணம். ராவணன் அவனே அரக்கர் குலம், அரக்கர் குணம். இப்போ சிசுபாலன் அரச குலம், அரக்க குணம். இப்போ இந்த சிசுபாலன் எவ்வளோ பெரிய பொல்ல அரக்கன் அப்படின்னா, அவனை பற்றி நிறைய விஷயம் பார்க்குறோம். சிசுபால வதம்னு மாகன் என்ற ஒரு பெரிய கவி சான்ஸ்கிரிட்டில் சிசுபால வதம்னு ஒரு கவியம் எழுதினார். அதில் மாகன் சொல்கிறார், மாவேதி யதசௌ ஏகா ஜேதவ்யேதிராடிதி ராஜயக்ஷ்மேவ ரோகாணாம் சமூகஸ்ஸ மகீபிருதாம். இந்த சிசுபாலன்கிறவன் இருக்கானே, அவன் எதை போலன்னா, காச நோய், டியூபர்குலோசிஸ்னு சொல்லுவான் இல்லையா, இந்த காச நோய்ங்கிறது ஏற்பட்டால் அதுக்கு எப்படி சீக்கிரமாக வைத்தியம் பண்ணி குணப்படுத்திடணுமோ அந்த காச நோய் போல ஆபத்தானவன் சிசுபாலன் தர். இவனை ரொம்ப நாள் விட்டு வச்சா அவ்வளோ ஆபத்து, அந்த மாதிரி சுற்றி இருக்கவாளெல்லாம் பாதிக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லை, அவன் எவ்வளோ பெரிய பொல்லாதவன்னா, ஏன்னா இப்போ இரணியன் ராவணன்னா பெரிய பெரிய அபச்சாரப்பட்டா சிசுபாலன் ஒன்றுமில்லைன்னு நினைக்க வேண்டாம். இவனும் எப்பேற்பட்ட ஆள்னா கிட்டத்தட்ட ராவணன் தான். ருக்மிணி மகாலட்சுமி அவ கிருஷ்ணனை விரும்புகிறா, திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. சிசுபாலன் என்ன பண்ணான், தான் அந்த ருக்மிணியை மணந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டான். கண்ணாலம் கொடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான், திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேடுமூர் பேரும் அரங்கமேனு ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில் பாடுறா. அப்போ இவனும் பிராட்டிட்டு அபச்சாரப்பட்டிருக்கான். அது மட்டுமா, கிருஷ்ணனை திட்டின்றே இருப்பான், கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன். அப்போ பெருமாளை திட்டுறான். அது மட்டும் இல்லை, இவனும் அரக்கர் தன்மையெல்லாம் உண்டு, பீஷ்மரையே பலவாறு ஏசினான். ராவணன் எப்படி பல அடியார்களையும் பலவாறு துன்புறுத்தனான் ரிஷிகள் எல்லாம், அது போல் இந்த சிசுபாலன் என்ன பண்ணா, பீஷ்மரை பார்த்து நீ எல்லாம் ஒரு பிரம்மச்சாரியா, உன் பிரம்மச்சரியமே பொய்யின்லாம் அவரை பார்த்து வேற பேசியிருக்கான். அப்போது பகவத் பாகவத ஆச்சாரிய அபச்சாரத்துக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை, சிசுபாலனும் அவ்வளோ பொல்லாதவன் தான். அப்போ இந்த பொல்லாத அரக்கனை கிருஷ்ணனும் பொறுத்து பார்த்தான். ராவணனுக்கு ராமன் 12 சான்ஸ் கொடுத்தான், சிசுபாலனுக்கு கிருஷ்ணன் ஒவ்வொரு நாளும் 99 சான்ஸ் கொடுத்தான். ஒரு நாளைக்கு 99 தப்பு பண்ணுற வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு அதையும் பொறுத்து பார்த்தான். இவன் திருந்தறதா தெரியல, பாண்டவர்களின் ராஜசூய யாகத்தில் 100வது தப்புக்கு மேலே பண்ணினான். அதனால் தன்னுடைய கையில் உள்ள சக்கரத்தை ஏவி, கை விரலில் தானே சக்கரம் வச்சுருக்கார், கிள்ளி கலைந்தானே அந்த சக்கரத்தை ஏவினார், சக்கரம் போய் அவன் தலையை கிள்ளி எரிஞ்சிட்டு வந்துடுத்து. அதனால் மீண்டும் அவனே பொல்லா அரக்கனாக வந்தான், அந்த சிசுபாலனை கிள்ளி கலைந்து விட்டான். அப்போ 1.5 வரிக்குள்ளே அதே 6 வார்த்தைகளை வச்சுண்டு 3 அவதாரத்தை பாடணும்னா அது ஆண்டாள் ஒருத்தியால் தான் முடியும். புள்ளின் வாய் கிண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, நரசிம்மர் என்று வைத்து கொண்டால் தேவர்கள் அனுப்பிய பறவையை கிழித்து பொல்லாத அரக்க சுவாவம் கொண்ட இரணியனை அழித்த நரசிம்மரையும், அத்தோடு புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை என்னும்படி ஜட்டாயுவை கிழித்து கொன்ற ராவணனை கிள்ளி கலைந்த ராமனையும், புள்ளின் வாய் கிண்டானை பகாசுரனை அழித்த கண்ணபிரான், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை சிசுபாலனை அழித்த கண்ணபிரான் அந்த கண்ணனையும்,
கீர்த்திமை பாடிப்போ. இப்படிப்பட்ட மூன்று பெருமாள், நரசிம்மன், ராமன், கண்ணன், மூன்று அவதாரம் பண்ணி அந்த ஜெயன் மூணு பிறவியில் மூணு தீய சக்தியாக பிறக்க அவனுக்கு கடைசியில் சிசுபால மோக்ஷம்னு அந்த சிசுபாலனாக பிறந்த நிலையில் அவனுக்கு பழையபடி சாப விமோச்சனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணானே அந்த பகவானுடைய கீர்த்திமை பாடிப்போய் அவனது வீர தீர பராக்கிரமம், அவனுடைய திருநாமங்கள், அவனது குணங்கள், அவன் பெருமைகள் இதையெல்லாம் பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். பிள்ளைகள், நோன்பு நோக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் பாவைக்களம், நோன்பு நோக்கும் இடமாகிய பாவைக்களத்தை சென்று அடைந்து விட்டார்கள். அதனால் உள்ளே உறங்கும் பெண்ணை நீயும் வான்னா. அவள் உள்ளேந்து சொன்னாலாம், அந்த பிள்ளைகள்லாம் சிறு பிள்ளைகள், இன்னும் கொஞ்சம் விவரம் போகாது, பொழுது விடியலை, பொழுதே இன்னும் விடியலை, பொழுது விடிஞ்சிருத்தோன்னு தப்பாக நினச்சி நான் வள்ளம் போயிட்டா. நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லி, இல்லைம்மா பொழுது விடியலை, திரும்ப வாங்கோ, பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலான்னு அவளெல்லாம் திரும்ப அழிச்சுனு வந்துருக்கோன்ட்டாவோ. இல்லைம்மா பொழுது விடிஞ்சாச்சுன்னு இவா சொன்னா. அப்போ விடிந்ததற்கு என்ன அடையாளம்னு அவள் கேட்டா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளினா சுக்கிரன் என்ற கிரகம், வியாழம் என்பது குரு பிருகஸ்பதி கிரகம். அந்த நாளில் மட்டும் அந்த கிரகம் அடுத்தடுத்த நாளில் நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு அந்த காலத்தில். அதனால் வெள்ளி எழுந்து, சுக்ரோதயம், வெள்ளி என்ற கிரகம் உதித்து விட்டது, வியாழம் உறங்கிற்று, அந்த பிருகஸ்பதி குரு கிரகம் அஸ்தமித்து விட்டது. அதனால் இது விடிந்ததற்கான அடையாளம்தான். அதனால் பெண்ணை எழுந்து வாங்கினா. அவ சொன்னாலாம், நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அப்படியே எப்போ பொழுது விடியும், எப்போ வெள்ளி எழும், எப்போ வியாழம் உறங்கும்னு பார்த்துட்டே இருந்திருப்பேள். அதனால் ஒரு ஹாலுசினேஷன், உருவெளி தோற்றமாக அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னாவோ. இல்லைம்மா உண்மையிலேயே பொழுது விடிஞ்சுடுத்து, புல்லும் சிலம்பின காண், பறவைகள்லாம் ஒலி எழுப்புறதே. ஏன்னா இப்போ நாங்கள் ஏதோ ஆர்வக்கோளாறுல பார்த்தோன்னு வேணாலும் வச்சுக்கோ, பறவைகளுக்கு என்ன, பறவைகள் கூட எழுந்துன்னு ஒலி எழுப்புறதுன்னா அப்போ ஆறறி உள்ள பெண் எழுந்து தானே வரணும். சொல்கிறா இல்லையா, கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும்ங்கிறா. அப்போ அந்த பறவைகள்லாம் கூட எழுந்துருத்துமா, நாம் இன்னும் தூங்காமல் இருக்கலாமா, தூங்கிட்டு இருக்கலாமா, நாம் பகவானை அனுபவிக்க வேண்டாமா, இன்னுமா தூங்குற. அதனால் புல்லும் சிலம்பேனா காண், பறவைகள் கூட ஒலி எழுப்புறதுமா. போதரி கண்ணி நாய்னா, இங்கே இந்த பெண்ணுக்கு போதரி கண்ணி நாய்னா, போதுனா பூ, அரினா வண்டு, போது அரி கண்ணி நாய், பூவுக்குள் இருக்கும் வண்டு போல் அழகான கண் கொண்டவளே. அல்லது பூனா போதுனா பூ, அரினா எதிரி, போதரி கண்ணி நாய், பூவுக்கு எதிரியாக இருக்கும் கண் படைத்தவளே. ஏன்னா இவ கண்ணை பார்த்தா பூவெல்லாம் பொறாமப்படுறதான், ஐயோ நம்மளை விட அந்த கண் அழகா இருக்கே அப்படின்னு பூவுக்கு எதிரியான கண் கொண்டவளே. அப்புறம் போதுனா பூ, அரினா மான், போது அரி கண்ணி நாய், பூவை போலவும் மானை போலவும் கண் கொண்டவளே. போதுனா உலாவுகின்ற, அரினா மான், போது அரி கண்ணி நாய், உலாவுகின்ற மான் போல கண் கொண்டவளே. இது போல இன்னும் பல அர்த்தங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட கண்ணழகு பெற்றவளே போதரி கண்ணி நாய், குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், நாம் மார்கழி மாசம் நீராடணும். அதுவும் எதுல, பகவான் என்னும் குணக்கடலில் நீராடணும். பகவானே ஒரு கடல், எப்படி குள்ள குளிர குடைந்து, குடைந்துனா அழுந்தி நீராடணும்னு அர்த்தம். ஏன்னா ரொம்ப நாள் தாகத்தில் இருக்கிறவன் ஒரு நீர்நிலையை பார்த்தான்னா அப்படியே பிளஞ்சு பண்ணி மூழ்கிடுவான். அதுபோல கண்ணனை சேவிக்கணும்னு தாகத்தில் இருக்கக்கூடிய நாமம் அப்படியே பிளஞ்சு பண்ணி உள்ள விழணும். பகவான்கிற குணக்கடல்ல குள்ள குளிரன்னா, குள்ள குளிர அப்படின்னா வவ்வல் இடுதல்பா, அதாவது டீத் சாட்டரிங். இந்த குளிரில் குளிச்சோன்னா பல்லெல்லாம் பட 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 படன்னு அடிச்சுக்கிறது பாருங்க, அதுக்கு தான் குள்ள குளிர்தல்னு பேர். அப்படி குள்ள குளிரும்படி, பற்கள் எல்லாம் படபட என்று அடித்து கொள்ளும்படியாக பகவான்கிற குணக்கடலில் மூழ்கி குளிர்ந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ, என்னம்மா பெண்ணே நீ படுத்துட்டு இருக்கே, இது நியாயமாமா, பாவாய் ஏ பெண்ணே பாவையே, நீ நன்னாளால் இதுதாம்மா நல்ல நாள், பகவானை அனுபவிக்க ஒரு வாய்ப்பு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுனா அதை விட வாழ்க்கையில் சிறந்த நாள் இன்னொன்று உண்டா? அப்போ பகவானை அனுபவிக்கும் நாள் நன்னாள். ஆள் ஆள்னா வியப்பு, ஆகா நமக்கு அமைஞ்சிருக்கு பாருமா, ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணு, கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், உன் கள்ளத்தனத்தை விட்டுட்டு எங்களோட வாரணா. தனியாக பகவானை அனுபவிக்கணும்னு நினச்சா கள்ளத்தனம், அடியார்களோடு சேர்ந்து அனுபவித்தால்தான் அது முறையான அனுபவம். அப்போ நீ கள்ளத்தனமாக ஏதோ தனியாக பெருமாளை தியானிக்கலான்னு நினைக்கிற, அந்த கள்ளத்தனத்தை விடு, எங்களோடு வந்து கலன்னு அழைக்க இந்த பெண்ணும் ஆண்டாள் கோஷ்டியில் வந்து சேர, இனி அடுத்த பெண்ணை எழுப்புவோம் என்று அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் என்பதோடு
பாசுரத்துக்கான நேரடி அர்த்தம் ஆயிடுது. இப்போ அப்படியே இந்த பாசுரத்தை இன்னொரு கோணத்தில் ரசித்தோம்னா, ஒரு திவ்ய தேசத்து தாயாரே தோழியாக வந்திருக்கா, அந்த தாயாரை எழுப்புறா அப்படின்னு ரசிக்கலாம். எந்த தாயார்? திருக்குடந்தை கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கும் கோமளவல்லி தாயாரை இந்த பாசுரத்தால் ஆண்டாள் எழுப்புகிறாள். அப்போ பேக் டு ஸ்டார்ட், அதே காட்சி, கும்பகோணம், கோமளவல்லி தாயார் அங்கே வைதிக விமானத்துக்கு அருகிலே ஜம்முன்னு எழுந்தருளி இருக்கிறாள். இப்போ சன்னதி கதவு சாத்தியிருக்கு, ஆண்டாளும் தோழிகளும் வெளியிலேருந்து கோமளவல்லி தாயாரை எழுப்புறா. அவளை எழுப்பணும்னா அவளுடைய கணவன் ஷார்ங்கபாணி பெருமாள் ஆறாவ முதாழ்வான் இருக்கார். அந்த ஆறாவ முத பெருமாள் ஷார்ங்கபாணியின் பெருமையை பாடித்தான் கோமளவல்லியை எழுப்பணும். அதனால ஆறாவ முதாழ்வான் எப்படிப்பட்டவர்னு பாடுறா. புள்ளின் வாய் கீண்டானை பறவையின் வாய் பிளக்கும்படியாக செய்தவர் ஆறாவ முதாழ்வான். புள்ளின் வாய் கீண்டான், ஆறாவ முதாழ்வானை பார்த்து ஒரு பறவை வாய் பிளந்துருத்தான். யாருன்னா அவர் தான் கருடன். நீங்கள் கும்பகோணத்தில் ஷார்ங்கபாணி கோவில் கொஞ்சம் நன்னா சேவிச்சு பாருங்கோ, கொடிமரம் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஒரு கருடன் இருப்பார். அவருக்கு அஷ்டபுஜ கருடன் பேர், எட்டு கையோடு இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் தாண்டி பெருமாள் சன்னதிக்கு வந்தேன்னா பெருமாளுடைய கர்ப்ப கிரக தேர் வடிவத்தில் இருக்கும், அங்கே ஒரு கருடன் இருப்பார். அவருக்கு ஆதர்ஷ கருடன் பேர், ஆறாம் முதாழ்வானை பார்த்து கைகூப்பின் இருப்பார். இங்கே எப்படி ரெண்டு கருடன் வந்தார்? பெருமாளுக்கு நேரம் ஒரு கருடன் தான் இருக்கணும், அவர் துவஜஸ்தம்பத்துக்கு முன்புறம் இருக்கார். இங்கே எப்படி இன்னொரு கருடன் வந்தார்னா, இது அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அமிர்த சார்தூலம்ங்கிற துதியில் அதுக்கு ஒரு காரணம் எழுதினார். ஸ்வர்கே பாதி அமிர்தம் யதர்த்தம் அபவம் யோதும் ச யத்னான்விதா திங்மாம் யத் ரசனாகதம் விதனுதே கிஞ்சித் ருச்சிம் சாருஜா நிர்யுத்தம் ச நியத்னம் அத்திர நகரே பீதம்மயா சர்வதம் தத்பாதீதி கிருதாஞ்சலிர் யதமிர்தம் பக்ஷீஸ்வர சேவதே. என்ன அர்த்தம்னா, கருடன் என்ன பண்ணார் உங்களுக்கெல்லாம் தெரியும், தன் தாயான வினதையை பாம்புகள்டேந்து அடிமை தலையிலேருந்து மீட்கணுங்கிறதுக்காக தேவலோகத்திலேருந்து அமுதம் கொண்டு வந்தார் கருடன். அந்த தேவலோகத்து அமுதத்தை பெறுவதற்காக கருடன் போய் தேவர்களோடு சண்டை போட்டார், நிறையா முயற்சி எடுத்தார், எல்லாம் பண்ணித்தான் அந்த அமுதம் அவருக்கு கிடச்சிது. அதை கொடுத்து தாயை மீட்டார். மீட்கும்போது வழியில் கருடன் என்ன பண்ணாராம், இந்த அமுதம் அமுதங்கிறாலே இது எப்படித்தான் இருக்குன்னு சுவைத்து பார்ப்போன்னு சுவைத்து பார்த்தாராம். பார்த்தா உப்பு கரிச்சு தான் அந்த அமுதம். கருடன் யோசிச்சாராம், இந்த உப்பு கரிக்கிற அமுதத்துக்காகவா நான் இவ்வளோ சட்டை போட்டு இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு யோசிச்சாராம். இப்படி யோசித்த கருடன் அப்படியே கும்பகோணம் பக்கமாக பறந்து வந்தாராம். கும்பகோணத்தில் அறாவமுதே அடியே உடலம் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார்கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன்னு ஷார்ங்கபாணி பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் அழகை பார்த்தார். இந்த அமுதை கண்ணால் பருகினார் கருடன். கருடன் பார்த்தாராம், இந்த அமுதம் ரொம்ப சுவையாக இருக்கே, அந்த தேவலோக அமுதத்தை பெற நாம் கஷ்டப்படணும், இந்த அமுதத்தை பெற கஷ்டமே பட வேண்டாம், கோவிலுக்கு வந்தால் போகிறோம், அந்த அமுதத்தை பெற சண்டையெல்லாம் போடணும் தேவர்களை எதிர்த்து, இதுக்கு சண்டையே போட வேண்டாம், அந்த அமுதத்தை எடுத்து கையால் எடுத்து நாக்கால் சுவைக்கணும், இதுக்கு அதுவே வேண்டாம், கண்ணால் அப்படியே பார்த்தாலே இனிக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே அந்த அமுதம் திகட்டுறது, அளவுக்கு மீறினால் அமுதமும் வேறொரு பொருள், ஆனால் இந்த அமுதமோ ஆறாத அமுதம், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவது அமுதமே, இப்படி ஒரு அமுதமா ஆ அப்படின்னு வாயை பிளந்தாராம். வாயப்படந்த கருடன் அப்படியே கை கூப்பி ஆறாவ முதாழ்வான் முன்னாடி நின்றுட்டாராம். அவர் தான் அந்த ஆதர்ஷ கருடன். அப்போ கோவிலுக்குன்னு துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி உள்ள கருடனே வேற, இவர் சும்மா இப்படி அமுதத்தை சாப்பிட்டு பருகி பறந்து வந்த கருடன் இந்த ஆறாவ முதத்தை பார்த்துட்டு வாயப்பிளந்து நின்னார். புள்ளின் வாய் கிண்டானை கருடன் என்னும் புல் வாயை பிளக்கும்படியாக தன் அழகாலை செய்தவன் ஆறாவ முதாழ்வான். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, அந்த பெருமாள் என்ன பண்ணிட்டார், ஒரு பெரிய அரக்கனையே அழிச்சுட்டார். யார்னா, நம்ம மனசில் இருக்கும் காமம் என்ற அரக்கனை ஷார்ங்கபாணி பெருமாள் தான் அழிப்பார். ஏன்னா இந்த காமம்ங்கிறது இருக்கே, அடுத்தடுத்து ஆசைப்படும், எது கொடுத்தாலும் அது அடங்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கார்ட்லெஸ் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நார்மல் மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஆண்ட்ராய்டு ஃபோன், அதுக்கப்புறம் இப்போ ஐபேட், இன்னும் நிறையா சொல்கிறா அடி, எனக்கு அவ்வளோ தூரம் அதில் விவரம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறா, வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை கார்ட்லெஸ், கார்டு வரை செல்லு, கடைசி வரை பில்லுங்கிறான்.
அப்படி போயிடுது. அப்போது அடுத்து 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 என்னன்னு சொல்லி இதைத்தான் நாம் ஆசைப்பட்டுருக்கோம். இந்த ஆசையெல்லாம் எப்பப்போ அடங்கும்னா, இதை விட ஒசந்தது வேறு எதுவும் இல்லைன்னு எப்போ நினைக்கிறோமோ, எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் ஆசை அடங்கும். ஆறாவ முதாழ்வானுடைய அழக செவிச்சல்னா, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அந்த அழகில் மூழ்கிட்டோம்னா இந்த ஆசையெல்லாம் தானாக போயிடும். அப்போது இந்த காமம் என்ற பெரிய அரக்கனையே தன் அழகால் அந்த பெருமாள் அப்படியே அழிச்சுடுறாராம். பொல்லா அரக்கனை கிள்ளி கிடைந்தானே. ஏன்னா கும்பகோணம் சார்கபாணி பெருமாள் நீங்கள் இன்றைக்கும் சேவிக்கலாம், மூக்கு மொழியுமா அவ்வளோ அழகாக இருப்பார். அவரை நம்மாழ்வார் ஆறாவமுதேன்னு பாடினார். பாடினவர் யாருக்கு ஆறாவமுதேன்னு பாடலை, வெறும் ஆறாவமுதேன்னார். ஏன்னா அந்த பெருமாள் நமக்கு மட்டும் இல்லை, தனக்குத்தானே ஆறாவமுதமாக இருக்காராம். அதனால தான் கும்பகோணத்தில் எப்படின்னா உற்சவர் சார்கபாணி நின்றுருப்பார், பின்னாடி மூலவர் அந்த சார்கபாணி பெருமாள் சயனிச்சுருப்பார். மூலவருக்கும் சார்கபாணின்னு தான் பேர். வந்தே சயானம் இக போகினி சார்கபாணி. அந்த மூலவர் பெருமாள் படுத்துருப்பார், உற்சவர் நின்றுருப்பார். படுத்துருக்க மூலவர் உற்சவருடைய பின்னழகையே பார்த்து ரசிச்சுருப்பார், எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த பெருமாள்னு. அந்த மூலவருக்கு என்ன ஒரு ஆசை வந்துதான், உற்சவருடைய முன்னழகை எட்டி பார்க்கணும்னு ஆசை வந்துதான். எட்டி பார்க்க என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தார். அந்த நேரம் பார்த்து நம்ம திருமொழி செய்ப்பிரான் அந்த பக்கமாக வந்து, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய், இடந்த மெய் குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம், கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனேனார். ஆகா, ஒரு பக்தர் என்னை எழுந்துக்க சொல்லிட்டார், இவருக்காகத்தான் எழுந்துக்கிறேன்னு அவர் தலையில தூக்கி பழிய போட்டுட்டு ஜம்முன்னு அப்படி எழுந்து எட்டி பார்த்து தன் முன்னழகை தானே ரசித்து கொண்டிருக்கிறான்னா, தன் அழகில் தானே ஈடுபட்டிருக்கான்னா, அவர் எவ்வளோ அழகு. அதனால தான் அபரியாப்தாமிருத்த விம்சத்திங்கிற துதியில எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி சாதிக்கிறார், சேஷே சயான ஸ்தவபிருஷ்ட பாகே துவமேவ பூயஸ்தனுரம்ய பாவம் ஆலோகித்தும் சாதரம் ஈஷ தேவம் உத்தான பாவம் தனுஷே முகேனர். சார்கபாணி பெருமாள் ஏன் எழுந்துட்டார்னா, திருமொழி செப்பிரான் பாடினதுக்கு தான் எழுந்துட்டார். அது எல்லாரும் பாடினா எழுந்துக்க மாட்டார், அவருக்கு மட்டும் ஏன் எழுந்துட்டார்னா, இவருக்கே ஆசை, தன் முன்னழகை எட்டி பார்க்கணும்னு ஆசை. அதனால தான் எழுந்து தன் அழகாகி ஆறாவ முதல் அவரே அழுகிறார்னா, நம்மையும் அந்த அழகு இருக்காதா? அப்போ அந்த அழகாலே காமங்கிற அரக்கனை அழிக்கிறார். அவரை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கார். அவர் புகழை பாடிக்கொண்டு ஆழ்வார்கள் எழுவர், கும்பகோணத்தை ஏழு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, அத்தனை பேரும் பாவைக்கடமாக இப்போ தாயார் சன்னதி வாசலுக்கு வந்தாச்சு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இது சிம்பல், வெள்ளி வியாழங்கிறது இங்கே சூரியன் சந்திரனை குறிக்கிறது. காலை பொழுது விடிந்ததாலே வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. கிழக்கு திக்கிலே பார்த்தால் சூரியோதயமாகிறது, மேற்கு திக்கிலே பார்த்தால் சந்திர அஸ்தமனம் ஆகிறது. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. சூரியன் உதித்தான், சந்திரன் இப்போது அப்படியே மறையப் போகிறான். கோமளவல்லி தாயாருக்கு எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி சுப்பிரபாதம் பாடியிருக்கார், தாயாருக்கு கோமளவல்லி சுப்பிரபாதம்னு. அதில் இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றுலேருந்தே இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஸ்லோகம் போட்டார். பிராத்வாரதஷ்ச பகவான் அத பஷ்டிமாச்ச துவாரான் நிஜேன நயனேன திவாகரேன ஆலோகத்தே தவ வபூ ரஜனீகரேன ஸ்ரீ சார்கபாணி தயித்தே தவ சுப்பிரபாதம். பெருமாள் என்ன பண்ணுறாராம், கார்த்தால தான் எழுந்துக்கும்போது தன் ரெண்டு கண்ணாலையும் தாயார் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாராம். அதனால் கோவிலின் கிழக்கு வாசலில் தன் ஒரு கண்ணாகிய சூரியனை வச்சுடுறாராம், மேற்கு வாசலில் இன்னொரு கண்ணாகிய சந்திரனை வச்சுடுறாராம். சூரியனும் சந்திரனும் பெருமாளுக்கு ரெண்டு கண்கள் என்று சொல்வார்கள், அனந்தபாகும் சசி சூரிய நேத்திரம். அப்போ ரெண்டு கண்ணாலையும் தாயாரை பார்க்கணும், கிழக்கு பக்கம் சூரியனவை மேற்கு பக்கம் சந்திரனவை, ரெண்டை கொண்டும் கோமளவல்லி தாயார் முகத்தை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின காண், புள் என்றால் பறவைன்னு ஒரு அர்த்தம், வேதம் படித்தவர்களையும் பறவைன்னு சொல்லுவா. ஏன்னா ஞானம் அனுஷ்டானம்னு ரெண்டு ரக்கைகளோடு வேதங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் சொல்கிறவாள் புல் பறவைன்னு சொல்லுவா. புல்லும் சிலம்பின காண்னா ஆழ்வார் பாசுரங்களையும் வேத கோஷத்தையும் இங்கே உள்ள மகான்கள் சொல்கிறார்களே. ஏன்னா திருமங்கை ஆழ்வார் கும்பகோணத்தை பாடும்போது செல்வம் மல்கு தெந்திரு குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடர வமளையில் அறுதியில் அமர்ந்த பரமானு பாடினார். அப்படி அந்த வேத கோஷம், ஆழ்வார்களுடைய பாசுர கோஷம் அது ஒலிக்கிறது. புல்லும் சிலம்பின காண், போதரி கண்ணினாய், போதரி கண்ணினாய்னா கண் பார்வை அருளவல்லவள் கோமளவல்லி தாயார். ஏன்னா கும்பகோணத்தில்
காடந்தேத்தி ஆண்டவன் ஒரு பெரியவர் எழுந்தருளி இருந்தார். அவர் பின்னாடி ஸ்ரீரங்க ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் மட்டாதிபதியாகவும் இருந்தார். அதற்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் கும்பகோணத்தில் இருக்கார். அவருக்கு வயதாகி கண் பார்வை மங்கிண்டே போச்சு. அவருக்கு என்ன ஆசைன்னா, நம்ம நன்னா நிறைய காலக்ஷேபம் சொல்லணும், நிறையா இன்னும் படிக்கணும், எழுதணும், இதெல்லாம் வேலை இருக்குது, கண் பார்வை குறைந்தால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடுமேனு சொல்லி கோமளவல்லி தாயார்கிட்ட பிரார்த்தித்தாரான், எனக்கு பார்வை கொடுன்னு. அதற்காக கோமளா தண்டகம்னு ஒரு ஸ்துதி இயற்றினார். அதில் மொத்தம் மூணு சரணம் இருக்குது, ஒன்று மட்டும் உங்களுக்காக சொல்கிறேன். ஜயதுக்தாப்தி தனையே, ஜயசார்ங்கதர பிரியே, ஜய காருண்ய சுரபே, ஜய லாவண்ய வாரிதே, ஜய 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 திவ்ய திந்தி வரச்சாய கூலங்கஷஸ்யந்தி காலிந்தி காமந்த மந்தானி லோதஞ்சி வீச்சீச மீச்சீன வேணி பவத்கேஷ பாஷாதி தீபூத பாத்தோதரே பீதவாசோதரே பிம்பசோணாதரே ஜிம்பமாணா மிருதாபீஷு பிம்பாயு தேனாஷு சம்பிராப்த சௌந்தர்ய வக்தராரவிந்தே தரஸ்பந்த பக்ஷ்மத்வயி பக்ஷ சம்லக்ஷ்ய சக்ஷுர்மிலிந்தே சுதா சுத்ரிகுக்தி சலோத்யன்மரந்தே கிரிந்தேஹி தேவீடி தும்த்வாபிவந்தே ரதஸ்பர்தி குந்தே அனுரஜ்யன் முகுந்தே சரத்பர்வச்சந்திரக்ஷரச்சந்திரிகா கர்வ கர்வைக சங்கர்ஷ ஸ்பாரரோச்சி ஸ்புரன்மந்தஹாசே லசச்சந்திரஹாசே தனியோ நதப்ரூயுகி யோபமானிய தாமோதமானேஷு சஞ்சஞ்சராசே தயாசார சாரோல்லசத்ருக்விலாசே ததோ பக்தி பாஜாம் கிருதாங்கோ நிவாசே மணிமண்டல புரோல்லசத்குண்டலே தஜ்ஜிதோ தக்ரபாபானு மன்மண்டலே கம்பு துஷ்பிராப கண்டா பயாலங்கிருதே கம்சஜித் சத்கிருதே கஞ்சகர்ப்பஸ்திதே கும்பி கும்ப பிரதித்வந்தி வக்ஷோருகே பாகுதம்போல்லசத்கல்பகானோ ககே சாத கும்பத்யுதே சாது கும்பஸ்துதே ஹே சரஸ்வத் சுதே யோகி ஹிருத் துர்கிரகாக்கார மத்யே மகாபோகி மத்யே ஷயாதீஷ வக்ஷஸ்தலாவாச ஷீலே கிலாஷாஸ்ய லீலே கலா புஷ்கலே மஞ்சு ஷிஞ்சான மஞ்சீர கஞ்சத் பதே கிஞ்ச கஞ்சத் பதே ஷிஞ்ச சர்வத் பிரதே. இது ஒரு சரணம். இது போல இன்னும் ரெண்டு சரணம் இருக்கு, நமக்கு நேரம் ஆயிடுத்து. இன்னைக்கு ஆரம்பிச்சதே ஏழைகாலுக்கு தான். இப்படி இந்த கோமளா தண்டகம்னு ஸ்துதி பாடினார். ஸ்துதி பாடி பூர்த்தி பண்ணவாறே அவருக்கு இழந்த பார்வையை மீண்டும் கொடுத்தாள் கோமளவல்லி தாயார். போதரி கண்ணினாய், கண் பார்வை வரம் தரக்கூடியவளே போதரி கண்ணினாய், குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே. உன் கணவர் சார்ங்கபாணி பெருமாள் இருக்காரே, ஏற்கனவே நீராட ஆரம்பிச்சுட்டார்னா. எதுலன்னா, மார்கழி மாதம் அத்தியன உற்சவம் நடக்கிறது இல்லையா, ஆழ்வார் பாசுரங்களை கோஷ்டியாக மகான்கள் செவிக்கிறா இல்லையா, அந்த ஆழ்வார் பாசுரங்களில் மூழ்கி இருப்பவர் சார்ங்கபாணி பெருமாள். அதனால தான் அவருக்கு ஆறாவமுத ஆழ்வான்னு பேர். ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகிய ஆறாவமுதத்தில் ஆழ்ந்திருக்கும் பெருமாள் ஆறாவமுதாழ்வான். இதை பற்றி எங்கள் பிராச்சாரியன் ஸ்லோகம், துவை ஆழ்ந்த பாவாகா கிளகீர்த்தி தாஸ்தே ஆழ்வார் சமாக்கியாக ததிதம் பிரசித்தம் ஆழ்வான் ஸ்துவமாசீஹி கதமேத தேவம் ஆழ்வான் மகிசாரஜ சாரவாச்சி. பகவானே, உன் குணங்களில் ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள், ஆனால் கும்பகோணத்தில் பெருமாளுக்கே ஆழ்வான்னு பேர். ஏன்னா ஆழ்வார்கள் பாசுரத்திலே இவர் ஆழ்ந்து மூழ்கி போனதாலே ஆறாவமுத ஆழ்வான்னு பேர். அப்போ அவருக்குள்ள குளிர குடைந்து நீராடுகிறார், ஆழ்ந்து விட்டார்னா நீயும் வர வேண்டாமா பள்ளி கிடத்தியோ? உன் கணவனான பெருமாளே கிடந்தவாறு எழுந்து விட்டார். திருமழி சேப்பிரான் பாடியவாறே, நீ பள்ளி கொள்ளலாமா தாயே பள்ளி கிடத்தியோ பாவாய். பாவைனா படிதாண்டா பத்தி நீன் அர்த்தம். கோமளவல்லி தாயார் கும்பகோணத்தில் படிதாண்டா பத்தினின்னு அழைக்கப்படுகிறாள். ஏன்னா கோவிலில் எந்த ஒரு புறப்பாடுனாலும் தாயார் அந்த வாசப்படியை தாண்டி வெளியில் வரமாட்டார், உள் புறப்பாடு மட்டும்தான். அப்படி படிதாண்டா பத்தினியாக பாவையாக இருப்பவளே, தாயாருக்கு பேரே சொல்லுவா கும்பகோணத்தில் படிதாண்டா பத்தினி இந்த தாயார்னு. அப்படிப்பட்ட தாயே பள்ளி கிடத்தியோ பாவாய், நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆறாவமுதமாக பெருமாள் இருக்கார், அந்த அமுத நீ மட்டும் பருகினா கள்ளத்தனம், எல்லாரும் சேர்ந்து பருகினா ஆனந்தம் என்று அழைக்க கோமளவல்லி தாயாரும் வந்து சேர இனி அடுத்த தாயாரை நோக்கி போகிறா. அடுத்த தாயார் யார்? குழு கொடுக்கணும். குழு என்ன கொடுக்கலான்னா, கும்பகோணத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் சவுத் போகிறோம். கும்பகோணத்துக்கு தெற்கே உள்ள ஒரு க்ஷேத்திரம், நன்னாவே தெற்க போயிடலாம். அதனால் என்ன க்ஷேத்திரம்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இன்னைக்கு குழு. இப்போது இதே பாசுரத்தை அப்படியே சுருக்கமாக நமக்கு நாழி ஆயிடுத்து, ஆனாலும் ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், எல்லா பாட்டுக்கும் ஒரு ஆச்சாரியன் பரமாவும் அர்த்தம் சொல்கிறேன்னு. இந்த பாசுரம் ராமானுஜர் பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரையா ஸ்ரீபாஷ்யம் நமக்கு அருளினார். ஆனால் அவர் ஸ்ரீபாஷ்யம் அருளினாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த பாஷ்யத்துக்கே ஒரு கமெண்ட்ரி வேணும். ஏன்னா
ஸ்ரீபாஷ்யங்கிறதே வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு கமெண்ட்ரி தான். ஆனால் ராமானுஜருடைய வார்த்தைகள்லாம் எப்படின்னா, காம்பீர்யாத் அனவஸ்திதிகி மிதமதிர் தூரே ஜனஸ்தத்கிராம். ராமானுஜருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமானது. நம் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த ஆழத்தை அவ்வளோ தூரம் ஆழங்கால் பட்டு புரிஞ்சிக்க முடியாது. அந்த கமெண்ட்ரிக்கு ஒரு கமெண்ட்ரி வேணும். அதுக்கு ரொம்ப பாடுபட்டவர் யாருனா எங்களாழ்வான்கிற ஆச்சாரியன். அவர் ரொம்ப பாடுபட்டு தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு தம்முடைய சிஷ்யரான நடாதூரம்மாளை அழைத்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ராஜபாளையம் அருகே கொல்லங்கொண்டான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்களாழ்வான் நடாதூரம்மாளுக்கு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபமாக சொல்லி வச்சார். எங்களாழ்வானிடம் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபமாக கேட்ட நடாதூரம்மாள் அதுக்கப்புறம் தன் ஊரான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அவர் பல சிஷ்யர்களை அழைத்து அவளுக்கு ஸ்ரீபாஷ்யம் சொல்லி வைத்தார். அதில் கூரத்தாழ்வானுடைய கொள்ளு பேரனும் அவர்கிட்ட வந்து படித்தார். அவருக்கு சுதர்சன சூரின்னு பேர். கூரத்தாழ்வானுடைய ரெண்டாவது மகன் வேதவியாச பட்டர், அவருடைய பேரன் சுதர்சன சூரி. அவர் நடாதுரம்மாள்கிட்ட ஸ்ரீபாஷ்யம் கற்றார். அப்போது நடாதுரம்மாள் என்ன பண்ணுவாராம், இந்த சுதர்சன சூரியை மட்டும் ரொம்ப கூப்பிட்டு நல்லா உபச்சாரம் பண்ணி நல்லா கவனிப்பார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேயே அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ். இதை பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டாலாம், நீங்கள் ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு கேட்டால், அப்போ நடாதுரம்மாள் என்ன பண்ணாராம், தான் முன்பு எடுத்த ஒரு பாடம், ஒரு வேத வாக்கியம், அதை எடுத்து இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னார். அந்த சுதர்சன சூரி என்ன பண்ணிட்டாராம், குரத்தாழ்வானுடைய கொள்ளு பேரன், டேட் வைஸாக இதே வேத வாக்கியத்தை இந்தந்த தேதிகளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த தேதியில் சொல்லும்போது இப்படி அர்த்தம் சொன்னீர்கள், இந்த தேதியில் சொல்லும்போது அப்படி அர்த்தம் சொன்னீர்கள். எப்படி நம்மளை சொல்கிறா பாருங்க, வாணி மகாலில் நீ இந்த அர்த்தம் சொன்னாய், இங்கே சைதாப்பேட்டில் இந்த அர்த்தம் சொன்னாய், முன் வருஷ உபன்யாசத்தில் இப்படி சொன்னாய், இதே உபன்யாசம் கவசம் கனெக்டில் 7 நிமிஷம் திருப்பாவையாக சொல்கிறேன் அதில் அப்படி சொன்னாய், பெப்பர்ஸ் டிவியில் 20 நிமிஷம் திருப்பாவையில் இப்படி சொன்னாயின்னு சில பேர் கவனித்து வந்து அடியே சொல்கிறா. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், இந்தந்த தேதியில் இப்படி இப்படி சொன்னேன்னு மனப்பாடமாக சொல்லிட்டார். எல்லாரும் வியந்து போனாலும், உனக்கு எப்படி இத்தனையும் தெரியும்னு கேட்டா, அவர் சொன்னார், இங்கே நடாதுரம்மாள் காலக்ஷேபம் சொல்ல அது எல்லாத்தையும் நான் போய் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன்னார். அதை கொண்டு வான வாங்கி நடாதுரம்மாள் பார்த்தா ஸ்ரீபாஷ்யத்துக்கே ஒரு ஃபுல் கமெண்ட்ரி அதில் கிடச்சிது. ஸ்ருதம்னா காதால் கேட்டது, பிரகாஷிக்கைனா வெளிப்படுத்துவது, காதால் கேட்டதை வெளிப்படுத்தினார், ஸ்ருத பிரகாஷிக்கைன்னு அதுக்கு பேர் வச்சார். இன்னைக்கும் யார் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணணும்னாலும் அவளுக்கு ஒரு கையேடு இதுன்னா இந்த ஸ்ருத பிரகாஷிகை. அது உருவாவதற்கு காரணம் நடாதுரம்மாள். அதனால் இந்த பாட்டில் நடாதுரம்மாளை ஆண்டாள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் என்ன பண்ணார்னா, புள்ளின் வாய் கிண்டானை, புல்லுனா பறவை கருடனை குறிக்கிறது. புள்ளரையனில் பார்த்தோம் இல்லையா, கருடன், கருடன் தான் வேதம், கருடனே வேதஸ்வரூபி. புள்ளின் வாய் கிண்டானைனா கருடன் வடிவமாக இருக்கும் வேதத்தை பிரித்து தெளிவாக சுத பிரகாசிக்கை மூலம் நமக்கு விளக்கியவர் நடாதுரம்மாள். புள்ளின் வாய் கீண்டானை கருடனாகிய வேதத்தை ஸ்ரீபாஷ்ய கமெண்ட்ரி மூலம் நமக்கு விளக்கினார். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, நமக்கு அறியாமைன்னு பெரிய அரக்கன், சந்தேகம் என்பது பெரிய அரக்கன். அந்த சுத பிரகாசிக்கையை செவிச்சுட்டோன்னா அறியாமை சந்தேகம் இந்த அரக்கர்கள் எல்லாம் போயிடுவா. அப்போ பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். இவருக்கு பாவைக்களம் எதுனா, காஞ்சிபுரத்தில் கச்சி வாய்த்தான் மண்டபம்னு இன்றைக்கும் அந்த அத்திகிரி மலைக்கு மேலே ஏறி போகிறோம் இல்லையா, அங்கே வலப்புறம் பார்த்தேன்னா கச்சி வாய்த்தான் மண்டபம்னு இருக்கும். இன்றைக்கும் அந்த பக்கம் யாரும் அது மேலே நடந்து போக மாட்டா, கை கூப்பின்னு போயிடுவா. நடாதுரம்மாள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்த இடம்னு, அதனால் அந்த பாவைக்களத்தை நோக்கி கை கூப்பி கொண்டு அடியார்கள்லாம் வந்துட்டா. நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறாப்புல சொல்லணும்னா, தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கு பாருங்க, அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. இவர் ஸ்ரீபாஷ்யத்தை விளக்கியதாலே ஞானம் என்னும் வெள்ளி உதித்தது, அறியாமைங்கிற ஞானம் உறங்கிவிட்டது. புள்ளும் சிலம்பின காண், அதாவது வேதம் வல்லார்கள் எல்லாம் இப்போது ஸ்ரீபாஷ்யத்தை நன்றாக சிலம்புகிறார்கள். அவாளும் வாயில சொல்ல ஆரம்பிச்சுட்டா, போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றில எல்லாமே ஸ்ரீபாஷ்யம்னு அதிலே நீராடினாராம். அவர் நடாதுரம்மாள் தம்முடைய வாழ்க்கை முழுக்க ஸ்ரீபாஷ்யத்துக்குனே அர்ப்பணிச்சுட்டார். எப்படி நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், ஆளவந்தாருக்கு மாதா பிதா யுவதய ஸ்தனையா விபூதி சர்வம் எல்லாம் நம்மாழ்வார், ராமானுசருக்கு உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணம்னு திருவாய்மொழி தான் எல்லாம்.
அப்போ நம்மாழ்வாருக்கு எல்லாமே பெருமாள், ஆழவந்தாருக்கு எல்லாமே நம்மாழ்வார், ராமானுஜருக்கு எல்லாமே திருவாய்மொழி, நடாதுரம்மாளுக்கு எல்லாமே ராமானுஜரருடைய ஸ்ரீபாஷ்யம்னு அதிலேயே மூழ்கி நீராடாதே. பள்ளிக்கிடத்தியோ பாவாய், பாவைனா பெண்ணேன்னு அர்த்தம். நடாதுரம்மாள் நடாதுரம்மாள்னு இவ்வளோ நேரம் சொன்னோம், அவர் பெண்ணோன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம், அவர் ஆண் தான். ஆனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு அர்ச்சகர் சூடாக பால் எடுத்துன்னு போனார். இவர் பார்த்துட்டு அந்த பால் இங்கே கொடுங்க, இவ்வளோ சூடான பாலை பெருமாளுக்கு கொடுத்தா பெருமாள் நாக்குக்கு சுட்டுடாதான்னு அந்த பாலை ஆற்றி, ஒரு தாய் குழந்தைக்கு பாலை ஆற்றி சமர்ப்பிப்பது போல ஆற வச்சு சமர்ப்பித்தார். உடனே வரதராஜ பெருமாள் அம்மா என்று இவரை அழைத்தாராம். பெருமாள் சொன்னாராம், இத்தனை நாள் எல்லாரும் என்னை வெறும் பொம்மைன்னு நினச்சிட்டு எனக்கு சூடாகவே பாலை கொண்டு கொடுத்துட்டா, நீ தான் என் நாக்குக்கு சுடுன்னு தெரிஞ்சு பாலை ஆற்றி கொடுத்த, நீ எனக்கு அம்மானு கூப்பிட்டார். அவருக்கு வரத குருன்னு பேர், அவர் ஆண். ஆனால் இந்த பாலை ஆற்றி கொடுத்து தாயாக மாறிட்டார் இல்லையா, அதனால் பாவாய் அப்படி பெண் தன்மை பெற்றிருக்கிறார். நீ நன்னாளால், அவர் ரொம்ப நல்ல நாளில் அவதரித்தார். ஏன்னா மதுர கவிகள் அவதரித்த அதே சித்திரையில் சித்திரை, அந்த நாளில் அவதரித்தார். அப்படிப்பட்ட நீங்கள் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், நீங்கள் தனியாக வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீபாஷ்யத்தையும் அனுபவிக்காமல் நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கும்படியாக வாருங்கள்னு அவரை ஆண்டாள் நமக்கு நினைவூட்டுகிறாள் என்றும் இந்த பாசுரத்தை ரசிக்கலாம் என்று சொல்லி இத்தோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.